உதறி தள்ளிட்டீங்களே, இப்படி செய்யலாமா? ஆமா, பஞ்சவர்ணன் சொல்றதுல ஒரு பாயிண்ட். வைரம் அண்ண மண்டைய போடட்டும் உடனே. இப்பதான் வந்தீங்களா? ஆமா அண்ணி. உட்காருங்க தம்பி. அண்ணி, உங்க கண்ணீரை பார்க்க மனசு பொறுக்கலையே. உங்களை இந்த கோலத்துல பார்க்க நான் என்ன பாவம் செய்தேன்? ஐயோ, நான் போய் அவர் இருந்திருக்க கூடாதா? கடைசி நேரத்திலே கூட நீங்க வரலையேங்கிற ஏக்கம் தான் அவருக்கு. அவர் முகத்துல விழிக்க எனக்கு தைரியம் இல்ல, அதனாலதான் நீ வரல. இப்பவாவது உங்க பிடிவாதத்தை விட்டு வந்தீங்களே, அதுவே போதும். இனிமே இனிமே என்ன? ஏதோ மாணிக்கத்தை நல்லபடியா வளர்த்து அண்ணன் பேர் வழங்க செய்யுங்க, அவ்வளவுதான் நீங்க அவருக்கு செய்ய வேண்டியது. என்ன தம்பி இன்னமும் விகற்பமா பேசுறீங்களே? நீங்க தான் மாணிக்கத்துக்கு துணையா இருந்து அவனை முன்னுக்கு கொண்டு வரணும். உங்க அண்ணன் வச்சிட்டு போன சொத்து சுகத்தை காப்பாத்தணும். அவ்வளவுக்கு நான் கொடுத்து வைக்கல அண்ணி, அவர் ஒப்புத்துங்க எனக்கு யோகியதையே கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. காபி சாப்பிடுங்க தம்பி. பரவாயில்ல அண்ணி, சும்மா சாப்பிடுங்க. சாப்பிடுறேன் அண்ணி. ஓ மாணிக்கம் கைப்பிள்ளை, இன்னும் ஒரு நாலு மாசம் போனா அவனுக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ பிறந்திடும். அந்த பச்சை பிள்ளைகளை பார்ப்பேனா? உங்க அண்ணே வச்சுட்டு போன பாரத்தையே தாங்குவேன். சொல்லுங்க, உங்களை ரொம்ப கேட்டுக்கிறேன், நீங்க இனிமே இங்கேதான் இருக்கணும். உங்க வார்த்தையை தட்டக்கூடாதுதான். ஆனா என்ன தம்பி? அண்ணே, நான் கோபமா வீட்டை விட்டு போனப்போ என்ன ஆதரிச்ச குடும்பத்தை திடீர்னு எப்படி அண்ணி கைவிட்டு வர முடியும்? எதுக்காக அவங்களை கைவிடணும்? அவங்களும் நம்ம வீட்டோட வந்திருக்கட்டும். என்ன வார்த்தை சொன்னீங்க? அவங்க யாரு, நாம யாரு? அவங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கிறதாவது? உங்களுக்கு வேண்டியவங்கன்னா அவங்க எனக்கும் வேண்டியவங்க தான். மாயாண்டிய அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்லுங்க. இதுக்கு போய் மாயாண்டியாவது அனுப்புறதாவது? ஒரு முக்கால் நான் கார்டு பறந்து வந்துட மாட்டாங்க. அப்படின்னு எழுதிருவாண்டி. எழுதுங்க தம்பி. சரி மாயாண்டி. என்னம்மா இது, அவங்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டீங்களா? ஆமா மாயாண்டி. அம்மா, அவங்கள பத்தி நான் வாயால சொல்றதுக்கு இல்ல, நான் நேர்ல பார்த்தவே. நான் அப்படி எல்லாம் மத்தவங்க தப்பா நினைக்க கூடாது. நீ போய் தியாகு பெட்டி படிக்க எல்லாம் மேல கொண்டு போயிடு. சரியம்மா. வைரா வைரா, சீக்கிரம் ஓடியா. எங்க எங்கயா? தியாகராஜ முதலியார் தேவியை வரவேற்கிறதுக்கு சோமநாத முதலியார் பங்களாவில் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா? இந்த பாரு, படிச்சு சீக்கிரம் கிளம்பு. அண்ணி தியாகுவா? ஆமா தியாகுதான். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த தியாகுவால இங்க இருக்க முடியாது அண்ணி. ஏன் தம்பி, என்ன நடந்தது?
அந்த அவமானத்தை எம்பாயாலே சொல்ல சொல்றீங்களா? சொல்றேன். நீங்க சொன்னீங்களேன்னு குடும்ப காரியங்களை கவனிக்கலாம்னு நினைச்சேன். என்ன நடந்து தெரியுமா? உங்க குத்தகக்கார குப்புசாமி என்ன பார்த்து நீ யாரைய என்ன கேட்க உனக்கு என்ன அதிகாரம் அப்படி இப்படின்னு கண்ணாப்புனான் பேசிவிட்டான். என் லைஃப்ல இதுவரைக்கும் வேற எங்கே இவ்வளவு பெரிய அவமானப்படல அண்ணி. என்ன விட்டுடுங்க போதும். தம்பி சொல்லுங்க அண்ணி. இனிமே அப்படியெல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு முழு பொறுப்பு உண்டு. எல்லாத்துக்கும் நீங்க தான் அதிகாரி. ஆமா நீங்க சொல்லிட்டீங்க எனக்கு ஆறுதல. ஊர்ல யார் என்ன மதிக்கிறார்? வீணா மனசை குழப்பிக்காதீங்க. அதிகார பத்திரமே எழுதி கொடுத்துடுறேன். அட நம்ம வக்கீல் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்றீங்களே. வக்கீல பாத்தீங்களா? ஆமா தற்செயலா பார்த்தேன். அவரு ஒரு யோசனை சொன்னாரு. உங்க அண்ணி கைப்பட ஒரு லெட்டர் இருந்தா போதும், ஒரு பய ஒரு வார்த்தை பேச முடியாதுன்னு சொன்னாரு. இந்த பாருங்க ஒரு டிராப்ட் கூட எழுதி கொடுத்தாரு. அப்படியா? எங்க? என் கணவனால் வைத்து போகப்பட்டுள்ள எல்லா சொத்துக்கள் சம்பந்தமான முழு அதிகாரங்களையும் இந்த கடிதம் மூலம் அவர் சகோதரரான தியாகராஜன் அவர்களுக்கு தருகிறேன். இப்படிக்கு இப்பவுமே கையெழுத்து போடுறேன். இது மாதிரி கைவினது பரவாயில்ல, இதுவே சரியா தான் இருக்கு. அம்மா போச்சு போச்சு, எல்லாமே தொலைஞ்சது. என்னமா ஏண்டி? பாலா போன பூனை பால் பானை ஊத்திருச்சம்மா. இடியட், சமய சந்தர்ப்பம் தெரியாம குறுக்க குறுக்க வந்து பிராண வாங்க. அடடே வாங்க வாங்க. நீங்க இன்னைக்கு வர்றதா ஒரு டெலிகிராம் கொடுத்துட கூடாது நினைச்சேன். ஆனா அண்ணனை இழந்த துக்கத்துல மூழ்கி இருப்பீங்க. வீணா எதுக்கு தொந்தரவு கொடுப்பானேன்னு நான் தான் சொன்னேன். எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா? இந்தாமா என்ன நிக்கிறேன், இந்த சாமான்லாம் கொண்டு போய் ஐயா ரூம்ல வை. ஐயோ வைரம் வைரம், அவங்க எங்க அண்ணி, இந்த வீட்டுக்கு எஜமானி. நான் இந்த வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சேன். ஐயா சார் பரவாயில்ல. அதனால என்ன நம்ம ரூம் எங்க? மேல கம் ஆன். இந்தாமா எஜமானி அம்மா ரொம்ப டயர்டா இருக்கு, மேல ஒரு ஓவன் அனுப்பி வைப்பீங்களா? அனுப்புறேன். இவனை மாதிரி சூட்டும் கோட்டும் போட்ட வயல்களை எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். இவன் வந்து என்ன பாக்குறானா என்ன? இவ்வளவு சீக்கிரத்துல சாதிச்சிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் தேவியின் கருணை தான். இப்பதான் அதிகார பத்திரம் எழுதி வாங்கினேன், அதுக்குள்ள நீயும் வந்துட்ட. இந்த வீட்டை கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. அட எனக்காக வேண்டாம், உங்க சிநேகிதை வைரத்தோட மாமே அந்த அளவுக்காவது மரியாதை வேண்டாம். என்ன மாமா, யார் என்ன சொன்ன உங்களை? பஞ்சவர்ணம் நீங்க புதுசு பாருங்க. ஆமா பழக பழக எல்லா கழுதிங்களும் ஒன்னா சேர்ந்து உதைக்குங்கிறீங்களா? நோ நோ நோ, நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க. இல்ல நான் கேட்க வைக்கிறேன். விடுங்க. விட சொல்றீங்களா? சரி உங்க முகத்துக்கா விட்டுட்டேன். மாமா. ஏமா பஞ்சவர்ணம், வைரம் ஏதோ ஆராய்ச்சியில் இறங்கிட்டா போட்டிருக்க. நம்ம அடுத்த வேலை திட்டம் என்ன? என்னவா? சோமநாத முதலியார் தேடி வச்சதெல்லாம் தியாகராஜ முதலியாரும் நாடி வரணும். இது என்ன பிரமாதம்? அதையெல்லாம் வெற்றிகரமா முடிப்போம். ஏமா சாப்பிடலையா? நீ சமைச்சத நான் சாப்பிடுறதா? வேற என்ன சாப்பிடுறீங்க? கொஞ்சம் வைக்கோல் அள்ளி போடு. ஏ மாயாண்டி. ஆமா மாட்டுக்கு வைக்கோல் போட சொன்ன. நீ நிக்கிற இதெல்லாம் கொண்டு போய் குப்பையில போடு, நாய் கூட சாப்பிடாது. நீங்க மட்டும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ராஸ்கல் என்ன சொன்னேன், போடி வெளியே. இந்த நிமிஷமே உன்ன வேலையில இருந்து நீக்கிட்டேன். 10 வருஷம் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன், சும்மா இல்ல. ஓஹோ அனுபவம் பாத்தியம் கொண்டாடுறியா? போடி வெளியே. என்ன சொன்னீங்க? கெட் அவுட். பத்தி வேற குடல பிடுங்க. அம்மா நீங்க இதுவரைக்கும் சீனு கூட ஒரு வார்த்தை சொன்னதில்ல. அவ என்னடா அண்ணா, இங்கிலீஷும் தமிழுமா கலந்து பள்ளு வெள்ள சொல்றாமா? எங்களை அதட்ட அதிகார செய்ய அவ யாரம்மா? நல்லபடியா நடந்துக்கு வாங்கன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன். அம்மா அப்பவே நான் எவ்வளவோ சொன்னேன்,
நீங்க தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இப்ப காரியம் எல்லாம் கட்டு மீறி போகுது அம்மா ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா அவங்கள 9 கால் தூரத்துக்கு நான் ஓட்டி விடுறேன் ஒரு மாயாண்டி பொறுத்து பொறுத்து தாம்மா நெல்லு வயல்ல நெருஞ்சி வளத்த கதை ஆயிடுச்சு அம்மா இனிமே இந்த வீட்ல எங்களால வேலை செய்ய முடியாதம்மா ஆனா ஒன்னு உங்க ஒப்பத்தில் வளர்ந்தவங்க நாங்க எந்த சமயத்தில் எந்த நேரத்தில் உங்க ஆளுங்க தாம்மா சரி போயிட்டு வாங்க வரோம் போயிட்டு வரோம் वीडा लक्षण रेडिया ना बंद होटल अणि आराचेपिया तेरे दूसी सुतमा मोहरे पर मोहरे என்ன வேணா என்ன 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 இந்த ஊர்ல யாராவது நல்ல டாக்டர் இருக்கங்களா ஏன் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கே அங்க கொண்டு போய் உங்க மூளையை சோதிச்சு பாருங்க என்ன வைரம் நல்ல வீட்டு கழச்சிட்டு வந்தீங்க ஏன் நல்லா தான இருக்கு வீடு அதுக்கு இல்ல நேரா நேரத்து காபி சாப்பிடலனா என் உடம்பு என்னத்துக்கு ஆகிறது ஐயோ உனக்கு ஒண்ணு வர கூடாது என்னால தாங்க முடியாது இது உடனேடியா நடவடிக்கை எடுக்கறேன் பேசாதீங்க செய்யுங்க செய்றேன் இங்கா விங்கா கேளுங்கடா ஏய் பாக்கல் முளைச்சு மூணு இலை வல்ல அதுக்குள்ள என்ன குரங்கு தரம் வல்ல பேசப் போறேன் ஐயே ஒளிச்சு போய் ஓடப்படா ஓடப்படா என்னம்மா இது வெச்சு கொளுங்க இப்படி அடிக்கலாமா நீ ஓஹோ டிபார்ட்மெண்ட் வந்துட்டீங்களா ஐயோ இங்க வாங்களே இந்த அக்கிரமத்தை பாருங்களே என் மான மரியாதை எல்லாம் போகுது என்ன வைரம் என்ன என்னது கேட்டீங்களா இந்த அநியாயத்தை இந்த சுட்டி பையன் ஒரு பாழப்புள தோல போட்டு என்ன விட பண்ணான் அது ஏன்னு கேட்டா அதுக்கு அந்த அம்மா சீறாங்க கேக்காத கேள்வி எல்லாம் கேக்குறாங்க அண்ணி என்ன இது நீங்களே வரவழைச்சு நீங்களே அவமானப்படுத்துறதா இதெல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது தம்பி பேசாதீங்க அண்ணி கொஞ்சம் ஒழுங்கா நடந்துட்டா தான் நல்லது தெரியதா டைமண்ட் தள்ளு குப்பைய வா போலாம் अधिकारिंग मायांडी मनुष्य मदिच्ची इप्पडी अधिर्ची एड़े உனக்கு தெரியாத வைரம் இந்த முளையிலே கிள்ளிறீங்க ஆமா இல்ல அப்புறம் கோடாலி போட்டு தான் வெட்ட வேண்டிய வரும் முளையிலே கிள்ளுவீங்களா கோடாலி போட்டு வெட்டுவீங்களா இங்க யாரும் வாளாட்ட கூடாது இந்த தியாகராஜனுக்கு போட்டியா வைத்திரன் கையில ஒன்னு இருக்கட்டும் பூண்டோட ஒழிக்கணும் அது உடனடியா ஒழிக்கணும் உடனடியா என்னங்க இன்னைக்கு ராத்திரியே ஒழிக்கணும்
இந்த தியாகராஜனுக்கு போட்டியா அவ வயத்துல ஒண்ணு கையில ஒண்ணு பூண்டோட ஒழிக்கணும் அது உடனடியா ஒழிக்கணும் பூண்டோட ஒழிக்கணும் அது உடனடியா ஒழிக்கணும்
வாயாண்டியா பாப்பா என்ன போன காரியம் எல்லாம் வெற்றியா முடிஞ்சதா பெரிய வக்கீல பார்த்து பிடிச்சியா வக்கீலுக்கு பீஸ் ரொக்கமா கொடுத்தியா கடன் சொல்லிட்டு வந்தியா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே டேய் மாயாண்டி நீ ஏன் போன எங்க போன எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா யார் இது மாயாண்டியா எப்போ வந்தீங்க உங்க வீட்டு அம்மாவை எங்க வச்சிட்டு வந்தீங்க அப்படினா அம்மா அங்க இல்லீங்களா இந்தடா யார கேக்குற அவ எங்கங்கறது நீதான்டா சொல்லணும் நான் சொல்லணுமா என்னங்க இது அநியாயம் என்ன வீட்டை விட்டு எங்களை துரத்த ஏற்பாடு செய்தியே நீதான் சொல்லணும் டேய் எங்க உண்மை சொல்லு உரிச்சிடுவேன் ஆஹா அது நம்ம வேலைங்க டேய் என்னது எங்க மரகதம் சொல்றா எங்கடா கொண்டு போய் வச்சிருக்க அவள அட பாவிங்களா மாயாண்டி அவளை கொண்டு போய் எங்கேயோ வச்சிட்டு பாவிப்பட்ட எங்களை கட்டுற நான் கழுகி போகும் அந்த உத்தமிய பத்தி தப்பா நினைச்சா தாயும் பிள்ளையும் எங்க நின்னு தவிக்கிறாங்களோ சார் நடிப்பு பிரமாதமா இல்ல அதான் நிறுத்தையா அந்த அம்மா எங்கன்னு சொல்றியா இல்லையா ஐயா கோவம் இல்ல வருது டேய் போட உங்க அம்மா எங்க இருக்காங்களோ அங்க போய் தேடுப்போ வைரம் கோட்டைக்குள்ள நுழைஞ்சாச்சு கொத்துச்சாவிய வாங்கியாச்சு எதிர்கட்சிக்காரங்களுக்கு அவுட் பாஸ் கொடுத்தாச்சு இனிமே நம்ம ஆட்சி நம்ம அதிகாரம் கரெக்ட் வைரம் இதுவரைக்கும் நீ இமிட்டேஷன் இப்பதான் ஒரிஜினல் மங்களா யாரு நான் தான் தங்கச்சி அண்ணனா வாங்கண்ணா வாங்க இப்பதான் வாரீங்களா இது என்ன நான் தலைவரி கோலம் எனத்தம்மா சொல்ல என்னை பத்தி நினைக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்ல மங்களா மீனா எங்கம்மா இதா பாருங்கண்ணா உங்க மருமகளை வாடா கண்ணே மாமா குருமுத்தி கொடு யாரம்மா அது மீனா ஆனா பறக்கலேங்கிற குறைய தீர்க்க வந்த செல்வம் மாணிக்கம் ஏ ராஜா இந்த குருடனுக்கு கண்ணு கடைச்சிருச்சம்மா இந்த செல்வத்தை தரமா இவ்வளவு நாளா தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தேன் அண்ணே இந்த குழந்தை முன்னமே தெரியுமா நம்ம முதலாளி விட்டு புள்ளம்மா இது ஆமா மங்களா உனக்கு இது எப்படி அம்மா கிடைச்சது அண்ணே நானும் உங்க மச்சான வண்டியில வந்துகிட்டே இருந்தோம் அப்பா இந்த குழந்தை ஆனாவே அழுதுகிட்டு இருந்தது அக்கம் பக்கத்துல கூப்பிட்டோம் யாரும் அல்ல சார் தான் தூக்கிட்டே வந்துட்டோம் அப்போ ஆட என் வயித்துல பால் வார்த்தம்மா அண்ணே இந்த குழந்தைங்க ரெண்டும் கூட பிறந்தா கூட அவ்வளவு சொந்தம் இருக்காது ஒண்ணு கொண்ணு உசுறுதான் தங்கச்சி எனக்கு பாதி பாரம் குறைஞ்சதம்மா எனக்கு அண்ணே ஊர்ல என்னதான் நடந்தது அந்த வேதனையை அம்மா கேக்குற பெரியா இறந்த உடனே அங்க நடக்காத அக்கிரமம் எல்லாம் நடந்து போச்சம்மா அந்த அம்மா மகராஜ் இப்ப எங்க இருக்காங்களோ எப்படி துவைக்கிறாங்களோ தெரியல சாமி உங்க புண்ணியத்திலே இந்த குழந்தையாவது எனக்கு ஓட்டி இருக்கு ஆண்டவன் கருணை என்று சொல்லம்மா உன்னை ஒன்று கேட்க விரும்பினேன் முன்னால் நீ இங்க வந்து பிரக்ஞத்து விழுந்த போது ஏதோ புலம்பிக் கொண்டிருந்தார் அதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க பழங்கதை எல்லாம் மறந்துடுது என்று தீர்மானிச்சிருக்கேன் இழந்த செல்வத்தை கடவுள் எனக்கு திரும்ப தந்தா தரட்டும் அல்லது இந்த பிஞ்சு குழந்தையை காப்பாத்தி அதை கண்குளிர பார்த்தா போதும் படைத்ததை காப்பது பரமனின் பாரம் அம்மா கருப்பைக்கும் முட்டைக்கும் கல்லினுட்டேரைக்கும் விருப்பு சமதளிப்பான் மெய்யன் என்று எங்கள் வேத போதங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறதம்மா மகளே இவ்வளவு பெரிய உலகத்தில் இந்த அன்பு செல்வத்துக்கு தானா இடம் இல்லை சௌரிமுத்து சாமி என்னங்க சாமி இந்த அம்மா உன் குடும்பத்தோடு இருக்கட்டும் உங்களோடு கோயில் பணிகளை செய்யட்டும் சரிங்க சாமி அம்மா உன் குழந்தையின் நல்வாழ்வுக்கு ஆண்டவன் உதவுவார் கவலைப்படாத Thank you.
ராஜா. எவ்வளவு நேரம் விளையாடுறது, வா டிபன் சாப்பிடலாம். ரெண்டு பேருமா ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுக்கிட்டே ராஜ்யத்தை நடத்துங்க. என்ன முடியாது? ஏன் முடியாது? இந்த ராஜா சொன்னப்படிதான் எல்லாரும் கேட்கணும். என்ன கேட்கணும்? எனக்கு சோறு வேண்டாம். எனக்கு அப்ப நான் வல்ல விளையாட அது அம்பளி மாவு பிடிச்சிதான் சாப்பிடுறேன். உங்க அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த மழலை சொல்லையெல்லாம் கேட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அப்பா நீ அழாத, நான் சாப்பிடுறேன். அப்படியெல்லாம் நானும் சாப்பிடுறேன். அப்பா சாப்பிடு. ராஜா போயிட்டு வரையா கண்ணு? தம்பி பத்திரமா அழைச்சுக்கிட்டு போமா. நான் போக மாட்டேன். நீ படிச்சாதான் நானும் படிப்பேன். நீ வா அம்மா. நானா? உனக்கு பூவா சமைக்கணும், நீ விளையாட கண்ணு குட்டியும் மாடும் செய்து வைக்கணும். யாரை குதிரை எல்லாம் செய்து வைக்கிற? போயிட்டு வாடா. சீக்கிரமா கடைக்கு போயிட்டு வந்துடுங்க. சாமிக்கு இன்னைக்கு நேரத்தோட சாப்பாடு வேணுமா? இது வந்துடுறேன். மாதிய கடை விட்டுலையா? போறாங்களே அந்த அம்மா, அவங்கள ஒரு தெரியுமா? ஓ தெரியுமே. யாரு? அங்க ஒரு மாதா கோயில் இல்ல? ஆமா, வர வழியில அங்க தோட்ட வேலை செய்யறாங்க. ஆமா, கூட ஏதாவது குழந்தை இருக்கா? பையன் இருக்கான். மாமா இப்ப என்ன செய்யறது? சீட்டாடுறது. அவ அழிகிற வரைக்கும் நமக்கு அமைதியே கிடையாது. அவ வாழ்றத ஒரு நிமிஷம் கூட அனுமதிக்க கூடாது. சொல்லிட்டேன் 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 சொல்லிட்டீங்க. பூனைக்கு மணி கட்டணம் கட்டுறது யாருன்னு யோசிக்கிறீங்களா? இந்த பஞ்சவரணம் எதுக்குத்தான் இருக்கான்? மாமா பிளான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அதெல்லாம் வர்ற வழியிலே ரெடி பண்ணிட்டேன். பயப்படாதீங்க, எல்லாத்தையும் வெற்றிகரமா நான் நடத்தி வைக்கிறேன். சார் கொஞ்சம் கேஷ். என்ன சார் இது? தட்ஸ் இட். சோமநாதன் என் மகனை பத்தி தான் நீங்க பேசிருக்கீங்க ஐயா. அவன் இருக்கிற இடத்தை சொல்லுங்க ஐயா. அண்ணே போனா போகுது, அந்த பையனை இந்த அம்மாவுக்கு கொண்டு வந்து விட்டுடுவானே. நம்ம கேட்டா இந்த வம்பு, இவ்வளவு நாள சோறு போட்டவளை சும்மா விட்டுருவானா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் பெரிய மனசு வச்சு என்னை மாணிக்கத்துக்கிட்ட கூட்டிட்டு போங்க ஐயா. பாவம் பரிதாபமா இருக்கு. அம்மா இவன் கூட போங்க, இடத்த காட்டுவான். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். மரியம்மா. என்னக்கா? ராஜாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோமா. இது வந்துடுறேன். எங்கம்மா என்ன விட்டுட்டு போறேன்? உங்க ஒரு பக்கமா போய் சீக்கிரமா வந்துடுறேன். அம்மா குழந்தைய நல்லா பாத்துக்கோ. ராஜாவை பத்தி கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன்.
வரேன் கண்ணு. அம்மா போயிட்டு சீக்கிரமா வந்துடுமா. ஓ சீக்கிரமா வந்துடுறேன். மாணிக்கத்தோட அம்மா நீங்க தானா அந்த பொம்பளை? ஏமா பிள்ளைய பெத்து போட்டு இப்படித்தான் வருஷ கணக்க அனாதைய விட்டுடுறதா? அப்படியெல்லாம் நடந்து போச்சு ஐயா. என் மாணிக்கு எப்படி இருக்கு? அவன் எப்படி இருக்கு? கூப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம், கூப்பிடுங்க ஐயா, கூப்பிடுங்க. பார்த்தா பாவமா இருக்குது, நல்லவளாவும் தெரியுது. சரி இந்த மூட்டையை கொஞ்சம் வச்சுக்க, நான் போய் உன் குழந்தைய கூட்டிட்டு வர்றேன். சரிங்க நீ வாப்பா. மனசாண்டாளி பதிவிரத மாதிரி எல்லாம் பாசாங்க பண்ணா. ஐயா நான் நிரபராதிங்க, எனக்கு ஒரு பாவம் தெரியாதுங்க. நான் நிரபராதிங்க. சார் சார் என்ன என்ன குட் நியூஸ்? அவ்வளவுதானா? 10 இயர்ஸ், 10 வருஷம் கிடைக்கும். அவன் யாருக்கு? உங்க அண்ணிக்கு. சோமநாத முதலியார் சம்சாரம் மரகத தம்மையா இருக்கு. நிம்மதியா போய் பஞ்சவர்ணம் கங்கராஜுலேஷன். அப்பாடி சார், இதை உடனடியா கொண்டாடணுமே. என்ன செய்யணும்? இது கோயிலுக்கு அபிஷேகம், ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி, என்ன கொஞ்சம் தனியா கவனிக்கணும். பஞ்சவர்ணம் ஏன் சார்? உடனே நடக்கட்டும். ஆகட்டும் சார். செய்யி. ஐயோ இது ஒரு சந்தேகம், பட்ஜெட் எவ்வளவு? 1000. ஆஹா அண்ணன் குடும்பம் அடியோட குளோப். விழா கொண்டாடுவோம்.
அத்தா நமக்கு ராஜயோகம் தான் ஆனா வைரம் எனக்கு வெற்றி மாலை சுடுறதா சொன்னீங்களே அது எப்போ அத்தா பாருங்க சீக்கிரத்துல வருது குட் மரகதம் சம்பந்தமான ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆராய்ந்து பார்த்தால் அவளுக்கு யாரோ விரோதிகள் இருப்பது நிச்சயமாக தெரிகிறது அதனால் இந்த பையன் கூட இங்கே இருக்கக்கூடாது கோவையில் உள்ள அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பிவிட நினைத்திருக்கிறேன் நீதி வாங்கி தர வேண்டியது என் கடமை முத்தாமி இந்த மாரிசாமி கவுண்டர் அப்பீல் இன்னைக்குதானே ராஜா குட் மார்னிங் ஃபாதர் ரொம்ப பிஸி போல இருக்கு இல்லைங்க எப்போதும் போலதான் உட்காருங்க வேண்டாம் உன் வேலைக்கு இடைஞ்சல் ஆயிடும் இன்னைக்கு சாயங்காலம் எங்க ஹைஸ்கூல் விழாவுக்கு தலைமை வைக்க வர்ற இல்ல ஆமா ஞாபகப்படுத்த வந்தேன் ஒரு போன் பண்ணிருக்கலாமே இதுக்கா நீங்க வரணும் இந்த பக்கம் வர வேண்டிய வேலை இருந்தது அப்படியே உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே பார்த்துட்டு போலான்னு வந்தேன் வரட்டுமா ராஜா ஃபாதர் எங்கெங்கயோ சுத்தி பல இடங்களுக்கு மாத்தப்பட்டு கடைசியில நான் தொழில் பார்க்கிற இந்த கோயம்புத்தூருக்கே நீங்களும் வந்தது என் பாக்கியம்தான் ஃபாதர் யாவும் அவன் சித்தம் ராஜா உன் பேரும் புகழும் மங்காத ஒளிவிளக்காக பிரகாசிப்பதற்கும் அன்புக்கு இருப்பிடமாக பண்புள்ள மனிதனாக நீ வாழ்வதற்கும் அவன் அருள் புரியட்டும் ஃபாதர் உங்க ஆதரவுல இந்த நிலைக்கு வந்தவன் என்ன நினைச்சு நீங்க என்னைக்கும் பெருமைப்படுற போலயே நடந்துக்குவேன் வர்ற ராஜா உன் வேலைகளை கவனி போயிட்டு வாங்க ஃபாதர் மீனா இங்க இருக்கேன்பா பாத்தீங்களா எவ்வளவு உப்பு இன்னைக்கு அண்ணனை விட அதிகமா சம்பாதிச்சிட்டேன்ப்பா அப்ப புறப்பட்டாச்சுன்னு சொல்லு உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்பா எங்க ஒரு உரணா எடுங்க ஏம்மா முதல்ல உங்க கையால போனி ஆகட்டும் ரொம்ப கார பொண்ணம்மா நீ ஏ புகாரி சரியா பாத்து கொடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொசுறு கூடமா மகளுக்கு வச்சு அழகு பாக்க நான் வரட்டாம்பா மாணிக்க நான் வரலையம்மா கொண்டு போன மிட்டாய் எல்லாம் வித்துட்டு தானே வரணும் மிட்டாய் அலங்கிரம் மிட்டாய் சீனா சக்கரம் மிட்டாய் போனா வராது சிங்காரமான மிட்டாய் மிட்டாய் வங்கலையோ மிட்டாய் மிட்டாய் நாயனா வா கிளி கிளம்பன ஜோலிக்கு மிட்டாய் திங்கிறது முங்கற அலங்கிற மிட்டாய் சீனா சக்கர மிட்டாய் போனா வராது சிங்காரமான மிட்டாய் மிட்டாய் வங்கலையோ மிட்டாய் மிட்டாய் என்ன நாயனா சும்மா நின்னுக்கு வேடிக்கை பாக்குறிய வாங்க நாயனா மிட்டாய் பொம்பாய் மிட்டாய் பூனா மிட்டாய் புசிக்க தகுந்த மிட்டாய் புகழ் வாய்ந்த பஞ்சாப் மிட்டாய் தித்திப்பில் சிறந்த மிட்டாய் சேனாலே செய்த மிட்டாய் தித்திப்பில் சிறந்த மிட்டாய் சேனாலே செய்த மிட்டாய் சென்னை
இசுக்கு மிட்டாய் சீனா சக்கர மிட்டாய் போனா வராது சிங்காரமான மிட்டாய் மிட்டாய் வங்கலையோ மிட்டாய் மிட்டாய் பால் குடிக்கிற குழந்தைங்கள்லாம் சூப்பர மிட்டாய் பல்லில்லாத கிழவன் கிழவி சப்பரம் மிட்டாய் ஆமா நைனா ஐயா என்ன நைனா சிரிக்கிறிய பால் குடிக்கிற குழந்தைங்கள்லாம் சூப்பர மிட்டாய் பல்லில்லாத கிழவன் கிழவி சப்பரம் மிட்டாய் பாலால் செய்த மிட்டாய் பக்குவமான சக்கரை மிட்டாய் பைசா இல்லா பிள்ளைகளுக்கு பாட்டுண்டு மிட்டாய் இல்லையே சீனா சக்கரம் மிட்டாய் போனா வராது சிங்காரமான மிட்டாய் மிட்டாய் வங்கலையோ மிட்டாய் மிட்டாய் சாமி கோயில் திருவிழா சங்கு பொங்கு தெருவெல்லாம் சந்த கடையில் விற்கிற ஜவ்வ மிட்டாய் சாமி கோயில் திருவிழா சங்கு பொங்கு தெருவெல்லாம் சந்த கடையில் விற்கிற ஜவ்வ மிட்டாய் மாமியாரை காணாமே மருமகளும் வாங்கி வச்சு மறைவாக திங்கிற மிட்டாய் ஜவ்வ மிட்டாய் மாமியாரை காணாமே மருமகளும் வாங்கி வச்சு மறைவாக திங்கிற மிட்டாய் ஜவ்வு மிட்டாய் 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 இழுத்து விட்டா நீண்டுக்கும் சுருட்டி விட்டா சுருண்டுக்கும் இழுத்து விட்டா நீண்டுக்கும் சுருட்டி விட்டா சுருண்டுக்கும் இருட்டில் தின்னா கூட இணைக்கும் ஜோடி இல்லாம சாப்பிட்டா தான் கசக்கும் இருட்டில் தின்னா கூட இன்னைக்கும் ஜோடி இல்லாம சாப்பிட்டா தான் கசக்கும் காலனாவை வீசி விட்டா கைக்கடியாரம் அரையனாவை விட்டறிஞ்சா ஆணி முத்தாரம் முக்காலானா கொடுத்தா முடிக்கலங்காரம் முழுசா அணா கொடுத்தா அப்ப தெரியும் நம்ம சமாச்சாரம் சீனா சக்கரை மிட்டாய் போனா வராது சிங்காரமான மிட்டாய் மிட்டாய் வங்கலையோ மிட்டாய் மிட்டாய் ஜொலிக்கும் மிட்டாய் திங்கிறது உங்கிறது அலங்கிற மிட்டாய் சீனா சக்கரை மிட்டாய் போனா வராது சிங்காரமான மிட்டாய் மிட்டாய் வங்கலையோ மிட்டாய் மிட்டாய் மீனா அப்பா அண்ணன் வந்து விட்டதுப்பா ஏமா அடிக்க எவ்வளவு நேரம் மீனா நீ வர்ற வழிய பாத்துக்கிட்டே இருக்கப்பா நாலு இடம் சுத்துறதுக்குள்ள நேரம் பறந்துடுதுப்பா சரி வாங்க சாப்பிட்டுட்டு பேசலாம் நீ இன்னும் சாப்பிடலையா ஏன்ப்பா என்னைக்காவது அது உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுருக்காப்பா ஆமா மீனா என்ன அண்ணா நான் இன்னைக்கு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லு பாப்போம் இப்படி கொடு பாத்து சொல்றேன் பார்க்காம சொல்லணும் பார்க்காமையா மிட்டாய் உன் பேச்சே ஒரே இனிப்பு உனக்கு ஏன் மிட்டாய் பவுடர் இயற்கை அழகு இல்லாதவங்களுக்கு எல்லாமா கடைச்சறக்கு தேவை சரி அண்ணா கண்ணாடி நீ என்ன அறக்குருடா முகம் பாக்குற கண்ணாடின்னா அந்த கண்ணாடியால கூட காட்ட முடியாதமோ உன் அழக அண்ணா நீதான் சொல்ல தங்கச்சி அதானே முடியாது சரி அப்ப நானே தெரிஞ்சுக்கிறேன் அது எப்படி நான் சொன்னாதானே நீ தெரிஞ்சுக்குவ நீ கொடுப்ப இல்ல ஆமா அப்ப நானே தெரிஞ்சுக்கிறேன் பல பல தோல்விய ஒத்துக்கொள்றேன் மீனா கிட்ட பேச்சு கொடுத்து ஒரு நாள ஜெயிக்க முடியுமா தம்பி மீனா இத பாத்தியா பா எப்படி நில்லு போடுறவங்க போட்டா துணிக்கு கூட ஒரு அழகுதான் இல்லப்பா அழகாத்தான் இருக்கு விலை என்ன அது கொஞ்சம் அதிகம் தான் அஞ்சே கால் ரூபா அஞ்சே கால் ரூபாயா அதுக்கு மேலே கொடுத்து வாங்கியிருப்பேன் ஆனா இன்னைக்கு வித்து முதல் அவ்வளவுதான் இங்க ராஜான்னு ஒரு பையன் ராஜாவா யாரும் இல்லையா இந்த கோயில்ல 10-12 வருஷத்துக்கு முந்தி ஜோசப்பன்னு ஒரு சாமியார் இருந்தாரே அவரு அவரா 8 வருஷத்துக்கு முந்தைய வேற ஊருக்கு மாத்திட்டாங்களம்மா இப்போ அவர் எங்க இருக்காரு அதெல்லாம் யாரு கண்டாங்கம்மா அதுக்கப்புறம் எத்தனை ஊர் மாத்தினாங்களோ நீங்க யார தேடுறீங்க தியாகராஜன் ஓஹோ அப்படி கேளுங்க நான் சொல்றேன் அவ இங்க இருந்த வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் வித்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டா 6 வருஷம் ஆச்சு ரெண்டாள் சுமருக்கு முள் இருக்கு ஐயா என்னையா இருக்கு பெட்டியில பெட்டிக்குள்ள யானை குட்டி ஏ மெல்லப்பா பாட்டில் இருக்கு நல்லாளப்பா ஐயா
சிங்கானல்லூர்ல இருந்து தூக்கிட்டு வந்திருக்க ரெண்டானா குடுக்குறியே பத்தாதா உங்க வழக்கம் போகாது இந்தா இந்தா தொல நம்ம மேல ரெண்டாவா ஆமா இது நீயே வச்சுக்க சரி வச்சுக்கிறேன் போயிட்டு அப்ப நானும் பெட்டியை தூக்கு நடத்துல கொண்டு போய் வச்சிடறேன் அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குப்பா பெட்டிக்குள்ள பாட்டில் அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் அதான் ஐயா இப்படி நடுங்குறாரு அட பாவி சத்தம் கிட்ட போடாதப்பா பத்து ரூபா வச்சுக்க இருபது ரூபாய் வச்சுக்கிறியா இருபதா பெட்டிக்குள்ள பாட்டில் பாட்டில் இந்தப்பா இன்னொரு பத்து ரூபா அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஐயோ இன்னொரு பத்து ரூபா வச்சுக்க சரி வர்றேன் பெட்டி பெட்டி பெரிய மனுஷன் தோரணையில இதுவேறையா நடக்குது பெட்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாங்கி அது வரைக்கும் பயனோட போச்சு நல்ல வேலை ஆமா சார் நல்ல வேலைதான் பேத்திரிய மேன் வெக்கம் இல்லாம கோயம்புத்தூருக்கு வந்து ஏழு வருஷம் ஆச்சு இப்பதான் பெரிய மனுஷங்க லிஸ்ட்ல நம்மளை சேர்த்துக்கிட்டு வர்றாங்க அதுக்குள்ள எதையாவது செய்து தொலைச்சு ஆளே பாதாளத்தில் தண்டு போலிருக்க நீ பஞ்சவர்ணம் சார் இந்த மாதிரி காரியம் எல்லாம் ஏதாவது புத்திசாலித்தனமா உன்னால செய்ய முடிஞ்சா செய் இல்ல எல்லாத்தையும் நான் கவனிச்சு யாரு நடமகாராஜாவா வாங்க ஐயா எங்கடா போயிட்டாங்க அம்மா அங்கதாங்க என்னடா அந்த உளர்ற அங்கதாங்க வந்து அதாங்க அடாடாடா இங்க இருக்குது சனியை வெளியே வர மாட்டேங்குதே வரவழைக்கிட்ட வேண்டாங்க வேண்டாங்க வந்து அது அங்கதாங்க அந்த என்னடா எக்ஸிபிஷன் போகும் மாதிரி தலையாட்டிக்கிட்டு கரெக்டுங்க அங்கெல்லாம் போயிருக்காங்க அம்மா எங்க எக்ஸிபிஷனுக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு வரமாட்டாங்களா உங்ககிட்ட சொல்லிட சொன்னாங்க சொல்லிட சொல்லிட்டாங்கல்ல ஆமாங்க நீங்க போங்க வர வர இந்த வீட்டுல எல்லாருக்கும் திமிர் அதிகமா போச்சு ஏ பஞ்சவர்ணா இது வந்துட்டேன் சார் ஏன் வைரம் இப்ப பழைய வைரமாவே எப்படி சார் இருக்கும் நாளாக அவளுக்கும் வயசு அதிகமாகுது உங்களுக்கும் சலிப்பு அதிகமாகுது யார் வடிவேல் முதலியாரா ஆமாங்க வணக்கம் நஞ்சப்பன பாத்தீரா பாத்தனுங்க இன்னும் ஒரு வாரத்துல நம்ம பணம் வந்துடுங்க என்ன வந்துருங்க நம்ம பணங்க போய் கணக்கு புள்ள ஏனுங்க நஞ்சப்பனுக்கு நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தோம் பத்தாயிரம் நம்ம அடமானம் வச்சிருக்கிற வீடு எவ்வளவு பெறும் அது பெருங்க இருபதாயிரத்துக்கு மேல அப்ப பணத்தை வாங்குறதா புத்தாளித்தனமா நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலீங்களே அடாடாடாடா வீடு இல்லங்கானு எஜமானனுக்கு சொந்தமாகணும் இத்தனை வருஷம் கணக்கு பிள்ளை வேலை பார்த்து இது உமக்கு புரியலையே பஞ்சவர்ணம் என்னங்க இனிமே புரிஞ்சுக்குவார் என்ன புரியுமல்ல போய் வேலையை பாருங்க பஞ்சவர்ணம் என்னங்க நேத்துக்கு நம்ம பார்க்ல பார்த்தோமே அதை பத்தி ஏதாவது தொப்பு அதை இனிமே தான் தொலைக்கணும் அப்போ பாத்தீங்களா இத வாடகைக்கு வாங்கியா விலை கொடுத்தா வாங்கி போட்டேன் ஏன் இவ்வளவுக்கு படையாது நமக்கு என்ன மிட்டா இருக்காம ராசு இருக்கா இல்ல நம்மள நம்ப எவனாவது கடன் தான் கொடுக்க போறானா ஆமா பின்ன காசு எப்படி கிடைச்சது முதல்லாத வியாபாரம் நீ சொல்றது எனக்கு ஒண்ணு புரியலையே சொன்னாலும் புரியாது விடுங்க சரி விடப்பா அப்போ இனிமே நமக்கு பண பஞ்சமே கிடையாது அண்ணா என்ன ஆகாச கட்ட கட்டுற இத பாரு மீனா ஆமா நீ எங்க போயிட்டு வர்ற வழக்கம் போல பூ விக்கத்தா போகூடாதுன்னு சொல்லிருக்கல உனக்கு ஏமா அந்த கஷ்டம் கஷ்டமா கல்ல சுமக்கிறேனா மணல சுமக்கிறேனா அவ்வளவும் பூ அண்ணா பூ நீ பொன் கூட சுமக்கிறதா இருந்தாலும் சரி வியாபாரத்துக்குன்னு வெளியே போக கூடாது போன என்ன செய்வியா நாளைக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கையில பிடிச்சு கொடுத்துருவேன் அவன் எந்த பயலா இருந்தாலும் சரி யோசிக்க மாட்டான் போண்ணா மீனா மீனா இந்த மாதிரி பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது அப்புறம் நான் ஆடுவேன் வேண்டாமா அந்த ஆயுதத்தை மட்டும் வீசாது ஆமாமா உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா அண்ணன் கண்ணுல ரத்தம் கொட்டும் போதும் இந்த சண்டைய இன்னைக்கு தோட நிறுத்திக்கோங்க சரிப்பா நிறுத்திட்டேன் பையன் திருட்டு ராஸ்கல் இவனை போலீஸ் ஒப்படைங்க இந்தாங்கம்மா உங்க பை ரொம்ப நன்றிங்க இது என்ன பிரமாதம் சமயத்துல உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சது அத சொல்லுங்க ஆமாங்க நீங்க மட்டும் சமயத்துல வரலன்னா பைய கொண்டே போயிருப்பான் திருட்டு பை நீங்க திட்டுறீங்க எனக்கு என்னமோ அவனை வாழ்த்தணும் போல இருக்கு அந்த பிக் பேக்கெட்டியா
நல்ல ஆளுங்க நீங்க ஏமா அவ இந்த துஷ்டத்தனை செய்யலனா உங்களுக்கு உபாரம் செய்யற சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குமா பெரிய குறும்புக்காரா இருப்பீங்க போல இருக்கு கண்ணப்பா என் பேர் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே உன் பேர் மட்டும் இல்ல உங்க வீடு உன்னை பத்தி எல்லா விவரமும் எனக்கு தெரியும் அப்படியா தாங்கள் என்னை பத்தி இவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் உன்னை என் ராணியாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் தாங்கள் எந்த நாட்டுக்கு ராஜாவோ அரடி என் பேரே ராஜாதான் நீங்கள் மிகவும் பொல்லாதவர் இந்த மாதிரி சுட்டித்தனம் எந்த பெண்ணிடமும் செய்ததில்லை இனிமேலும் செய்ய போவதில்லை நாம் இப்படி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தால் உலகம் என்ன சொல்லும் உலகமா உலகம் கண்ணமாவும் ராஜாவும் பொருத்தமான இளம் ஜோடி என்று சொல்லும் ராஜா உலகம் கண்ணமாவும் ராஜாவும் பொருத்தமான இளம் ஜோடி என்று சொல்லும் என்னம்மா ஒரு நாளும் இல்லாத ஆனந்தா ஒண்ணும் இல்லப்பா என்னம்மா என்கிட்டயே மறைக்கிறியே சும்மா சொல்லம்மா சமயம் வரும்போது சொல்றேன்ப்பா என்னமோம்மா நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுதான் என் ஆசை அப்படியே நடக்கம்ப்பா ஆமா ஏன்பா இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தீங்க என்னம்மா செய்ய சொல்ற கொஞ்சம் கொஞ்சமா சம்பளத்துல அதிக பத்து வாங்கி அந்த தியாகராஜ முதலிட்ட கடன் பட்டுட்டான் என்ன செய்யறது அது தீர்ற வரைக்கும் அவன் கூப்பிடுற போது போகணும் அனுப்புற போது வரணும் வெண்ணி போட்டிருக்கேன் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் ஒரு பொம்பளை மயக்கமா கிடக்குறா உதவி செய்யாம வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்களே நல்ல ஆளுங்கயா போங்க போங்க மெதுவா எழுந்துறீங்க வெள்ள மன்னிச்சுக்க தம்பி பசிக்கு இருக்கும் பரவாயில்லைங்கம்மா உங்க வீடுங்க வீடு நான் ஊர் அனாதை வாழ்ந்துகிட்டவள் இப்போ வாழவும் முடியாம சாகவும் தெரியாம தவிக்கிறேன் இந்தாங்கம்மா வேண்டாம் தம்பி நீ ரொம்ப நல்லவன் போலிருக்கு பட்டினியாலே துடிச்சாலும் கையேந்த கூடாத மகனே ஐயா நீங்க தவறா நினைச்சிட்டீங்க இதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யுங்க நீங்க எப்ப வேணும்னாலும் திருப்பி கொடுத்துருங்க வாங்கிக்கிறேன் வாங்கிக்கங்கம்மா மகனே உன்னை பெற்ற தாய் பெரிய பாக்கியசாலியா இருக்கணும் இவ்வளவு கருணை உள்ளம் படைச்சவங்க யாரையும் நான் இதுவரை பார்த்ததில்லை மகன் நீ நல்லா இருக்கணும் வர்றேம்மா
அவை பிரிக்க வழியுங்கோ பூமியின் மேலே பூமியின் மேலே தாயும் தேயும் பிரிந்ததை பார் சரி அதனாலே தன்மார்க்கம் கொடியவரின் கண்ணலத்தாலே தாயும் தேயும் பிரிந்ததை பார். குட் ஈவினிங் ஃபாதர். எப்போ வந்தீங்க? நான் பார்க்கவே இல்லையே. ராஜா, வழக்கத்துக்கு மாறாக உற்சாகம் அடைந்திருக்கிறாயே. வழியில் ஒரு சம்பவம் நடந்தது, அது என் மனசை வழக்கத்துக்கு மாறான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டது ஃபாதர். அப்படி என்ன சம்பவம் நடந்தது? உட்கார் ராஜா, சொல். என்னிடம் தெருவில் ஒரு அம்மாவை பார்த்தேன். சற்று வயதானவர், என்னுடன் வாஞ்சையோடு பேசினாள். இதுவரை வேறு ஒருவர் பேச்சிலும் கேட்டறியாத ஒரு கனிவை அந்த பேச்சில் கேட்டேன். யாரோ தெருவில் போற ஒருத்தியின் பேச்சே என் இதயத்தில் இவ்வளவு பாச உணர்ச்சியை தூண்டுமானார். என்னை பெற்றவளோடு வாழும் பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைத்திருந்தார். ராஜா, ஆண்டவன் அருள் இருந்தார், அந்த பாக்கியமும் உனக்கு கிடைக்காமலா போகும்? என் தாயாரை பற்றிய வரலாறு எதுவுமே உங்களுக்கு தெரியாதா ஃபாதர்? எதுவுமே சொல்ல மறுத்து விட்டார்கள். அவர்கள் அங்க அடையாளங்களை வர்ணித்தால் அல்லது அவர்கள் பெயர் உங்களுக்கு நினைவிருந்தால்? ராஜா, அவர்கள் பெயர் கண்ணம்மாவா? வாம்மா, நல்ல சமயத்தில் வந்தாய். ராஜா மனங்கலங்கி இருக்கிறான், அவனை உற்சாகப்படுத்த உன்னால் தான் முடியும். நீங்கள் இருவரும் உன்னதமான அன்பால் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தன் அருளால் அது பெருகி வளரட்டும். வருகிறேன். ராஜா, உன்னிடம் முக்கியமான ஒன்றை சொல்ல மறந்துவிட்டேன். ரோமாபுரியில் எங்கள் மதத்தவரின் பெருவிழா ஒன்று அடுத்த வாரம் நடக்க இருக்கிறது. அதற்கு நான் போய் ஆக வேண்டும். வந்தபின் உன்னை சந்திக்கிறேன். வருகிறேன். போயிட்டு வாருங்க ஃபாதர். வக்கீல் சார், நிஜம்தானா நான் கேள்விப்பட்டது? விவரம் கூறாம கேள்வி போடுறிய, குறுக்கு விசாரணை செய்யற வக்கீல் மாதிரி. எல்லாம் சேர்க்க வாசனை தான். ஆமா, நிஜம்தானான்னு கேட்டியே, எத? சாமி சொன்னாங்களே மனம் கலங்கிருக்குன்னு. நிஜம்தானா? ஓ, அதுவா? என்ன அதுவா, அவ்வளவு அலட்சியமா ராகம் போடுறீங்க. ராஜா, இந்த பாருங்க, இனிமே இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் நம்ம காதுக்கு வந்தது என்ன செய்வீங்க? ஹலோ, எஸ், ராஜா தான் பேசுறேன். ஆ, இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வர்றீங்களா? வாங்களேன், வாங்க. முத்துசாமி சார், இந்த ரங்கசாமி நாயுடு அப்பீல் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியா வைப்பா. சரிங்க. என்னங்க உங்க கட்சிக்காரங்க தொல்லைக்கு எல்லையே இருக்காது போல இருக்க? அவங்க கொடுக்கற பணத்துக்கு தான் எல்லையே இல்லை மேடம். அந்த பணம் தான் இந்த பங்களா, காரு, அந்தஸ்து எல்லாம். அதனால கட்சிக்காரங்க வர போறாங்க, வீட்டை பார்த்து நடைய கட்டு அப்படின்னு சொல்ல போறீங்க. எஸ் மை டியர். ஆனா இவ்வளவு கடுமையா சொல்ல எனக்கு தெரியாது. உங்க உத்தியோகத்துக்கு இடைஞ்சலா இருக்கும் எனக்கு தெரியாது. குட் பை. கண்ணம்மா, கோபம் இல்லையே? இல்ல. இனிமேலும் வராது இல்ல? இனிமே மனம் கலங்கி இருக்க மாட்டீங்கல்ல? நிச்சயமா இருக்க மாட்டேன். நிச்சயமா எனக்கும் கோபம் வராது. வரட்டுமா? பறக்கு துப்பார், பறக்கு துப்பார், ஒரு பறக்கு துப்பார், பதறிடும் ஏழு நெஞ்சில் சிதறும் கோடி எண்ணம் போல, பதறிடும் ஏழு நெஞ்சில் சிதறும் கோடி போல, பறக்குதுப்பார் பொறி பறக்குதுப்பார், பறக்குதுப்பார் பொறி பறக்குதுப்பார், பறக்குதுப்பார். சிரிக்குதுப்பார் மலர் சிரிக்குதுப்பார், சிரிக்குதுப்பார் மலர் சிரிக்குதுப்பார், களங்கம் சிறிதும் இன்றி
பகுத்தறி ஓடில் பார்த்திடணும் உலகத்தின் புதுமைகளை நம் நாடும் தெரிந்திடணும் யார் எதை சொன்ன போதும் அறிவோடி பார்த்திடணும் உலகத்தின் புதுமைகளை நம் நாடும் தெரிந்திடணும் இன்னவர் பூண்டாலும் துணிவோடி வாழணும் இன்னவர் பூண்டாலும் துணிவோடி வாழணும் எந்துரைச்சிடும் அறிந்த மொழி வீசும் கடல் போலே பறகு துப்பார் ஒளி பறகு துப்பார் பறகு துப்பார் மீனா நீ எங்க புறப்பட்ட பூ விக்கத்தான் எத்தனை தடவை சொல்றது உனக்கு வேண்டாமா அந்த வியாபாரம் உன்னை விட அதிகமா சம்பாதிச்சிருவேன்னு பயப்படுறியா அதுக்கு இல்லம்மா இது ரொம்ப பொல்லாத உலகம் இங்கே ஒரு பெண்ணு நாணயத்தோட வேலை செய்து பிழைக்க முடியாது அதுலயும் ஏழையா பிறந்து கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதும் உடனே விலாசம் விசாரிப்பாங்க பல வீசுவாங்க விலை கூட பேசுவாங்க என்ன தம்பி கண்ணகி பிறந்த நாட்டை பத்தி இப்படி எல்லாம் பேசுற ஆமா ஆமா கண்ணையோட கருப்பை பத்தி கதை கதையாத்தான் பேசுவாங்க ஆனா ஏழையோட கருப்பு பறி போறதை பத்தி எவனுமே கவலைப்படுறதில்ல ஆமா தம்பி அதுவும் உண்மைதான் அதனாலதான்ப்பா தங்கச்சியை பூ விக்க போகக்கூடாதுன்னு அவ்வளவு கண்டிப்பா சொல்றேன் மீனா நீ என்ன சொல்ற என் பேச்ச கேட்க போறியா இல்லையா அண்ணா உன் பேச்ச தட்ட மாட்டேன் ஆனா இவ்வளவு பூ வாடி வதங்கி போகுமே ஆமா நீ வித்துட்டா மட்டும் வாங்கி வச்சுக்கிறவங்க தலையில அது வாடாம இருந்துரும் தம்பி வாடிக்கைக்காரங்களுக்கு எல்லாம் போய் சொல்லிட்டு தானப்பா வரணும் இன்னைக்கு மட்டும் போகட்டும் ஆமா அண்ணா இன்னைக்கு மட்டும் சரி சரி புறப்படு போயிட்டு வரோம்ப்பா சந்தோஷமா போயிட்டு வாங்க சாணம் பிடிக்கிறதுக்கு கத்தியோ மீனா சீக்கிரமா வந்துடுமா சாணம் பிடிக்கிறதுக்கு கத்தியோ அம்மா அம்மா மீனாவா அம்மா உங்களுக்கு நல்ல கிளம்பமா கொண்டாந்துருக்கேன் இந்தாங்கம்மா நான் வரட்டா அம்மா என்ன மீனா எனக்கு இன்னைக்குதான் கடைசி நாள் நாளையில இருந்து நான் வரமாட்டேன் ஏன் புருஷ வீட்டுக்கு போக போறியா போங்கம்மா என்னப்பா ஆச்சா என்னங்க ஆமா நீதான் சாணம் பிடிச்சியா என் கை கூரே இல்லையப்பா நீங்க கொடுத்த பணத்துக்கு அவ்வளவு போதும் அது சரி பெரிய வாயாடியா இருப்ப போல் இருக்க இந்த மாதிரி காயலாங்கட சிறக்கா இருந்து நாலு கத்தி சாணம் பிடிச்சா போதும் அவ்வளவுதான் என் சாணக்கல் குளோஸ் சாணே கொஞ்சம் வர்றியா எங்க நம்ம பங்களாவுக்கு ஏன் பங்களாவை சாணம் பிடிக்கணுமா பங்களாவில் இருக்கிற கத்தி கத்திரிக்கோள் அருவாமனை அருவாளு ஆமா உங்க பங்களா என்ன இரும்பு கடையா என்னப்பா நீ வேலை நிறைய இருக்குன்னு சொல்றேன் கூலி நிறைய தருவியா நீ கேக்குற கூலி வாங்கி தர்றேன் எனக்கு அவ்வளவு தரகா அது இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது கட்டுப்படி ஆகாதுண்டி சரிதான் சம்திங் வாங்குற வியாதி
ஓண்டு பாட்டு மட்டும் வந்துடுச்சா? சரி சரி வா தொலைக்கிறேன். வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் ஐயா நான் போகணும். இதா வைர வீட்டுல இல்லையே ஒன்னு அரைஞ்சரா பாத்து. என்ன சார் யாரமேனு கேக்குறேன். அவதான் சதா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காள். என்ன சார் இப்படி கோவிக்கிறீங்க? சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல உங்களுக்கு யோக ஜாதகம் சார். உங்களை அறியாமலே எல்லாம் நடக்குது சார். பஞ்சவர்ணம் சார் என்ன சொல்றேன்? ஒரு கமர் தண்ணி வேணும். ஒரு நாதையும் காணமே. அம்மா வீட்டுக்காரங்க உன்னை தயவு செய்து மாடிக்கு வர சொல்றாங்க. மாடிக்கா? யோஜனை பண்ணாதம்மா. சின்ன மாடி 18 படிதான் இருக்கும். குடுகுடுன்னு ஏறி போயிடலாம். ஏமா ஏமா ஏமோ ஏன் உயிர் போற மாதிரி கத்துற? நல்ல ஆளையா நீ? அந்த பக்கம் எல்லாம் கோபப்படாதியா? ஏன் ஐயா அதான் அக்பர் சாந்தபுரமா என்ன? அப்படித்தான் வச்சுக்கேன். வா 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 வா. சரிதான் ஒரு மணி நேரமா தண்ணி வேணும்னு கத்துறேன். இந்த ஐயா தண்ணி தானே வேணும். தர்றா வா. பைத்தியக்கார பொண்ணா இருக்கிய, பயப்படாம போமா. இது பெரிய மனுஷாள் இருக்கிறடா, சும்மா போ. போமாண்ணா. ஆமா இந்த வீட்டுல நீ யாரு? நானா? அகப்ப சித்தர். அப்படின்னா? அடியேன் தான் இந்த வீட்டுல ஆக்கி படைச்சு அனைவர் பசியையும் தீர்த்து வைக்கிறவன். சுருக்கமா சோறு பொங்கி தரவன். சோறு பொங்கியா? என்ன தம்பி நம்ம தொழில அவ்வளவு கேவலமா சொல்லிட்ட? நல சக்கரவர்த்தியும் பீமராஜாவும் பேர் எடுத்தது எந்த கலையில தெரியுமா? தெரியாத, கொஞ்சம் சொல்ல. இந்த சமையல் கலையில தான் அவங்க பேர் எடுத்தது. பின்ன வேற எந்த கலையில அவங்க பேர் எடுக்க முடியும்? என்ன நீ வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு சொல்லி கொடுத்த குரு அப்படிப்பட்டவர். உனக்கு நமக்கு ஒத்து வராது. போய் உங்கள் பணப்பெருமையை நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நீ நினைத்தால் இதற்கெல்லாம் அதிகாரி ஆகலாம். ஏன், உங்களுக்கு வேறு வாரிசே கிடையாதோ? ஒரு வாரிசு தேவை என்பதற்காகத்தான் உன்னை கேட்கிறேன். எனக்கு ஒரு மகன் பிறக்கும் காலத்தில் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளலாம். தத்து புத்திரன் அல்ல, இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்க ஒரு வார். அதற்கு நீ தாய், நான் மானம் கெட்டவனே. இன்னைக்கு கூட நலமகாராஜா. நீயா? நானே தான். சௌக்கியமா இருக்கேன். ஏங்க இவனை தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும் தெரியும். முதல்ல இவனை சீக்கிரம் அனுப்பிச்சு வை. வேலை பாக்கி இருக்குங்களே, எல்லாம் நாளைக்கு வந்து செய்யட்டும். இதே வரைக்கும் கூலி வரட்டும். நாளைக்கு வந்து வாங்கியா? வேலை செய்யுது என்னக்கியா? சில்லறை இல்ல, மொத்தமா கூடு. அப்ப நீ போமாட்ட? நிச்சயமா போமாட்டா. அட என்ன அட சண்டாளா? பூக்காரி என்ன மான்குட்டி மாதிரி சொல்லுகிறார்? புலியின் குகை அடியுது. புலிவேஷமா போடுகிறாய்? பெண்ணினத்தை மேலாக எண்ணிக்கொள்ளாதே. வெடிக்கும் எரிமலைகள் நாங்கள். எரிமலை, புயல், பூகம்பம், இவையெல்லாம் எத்தனையோ பார்த்தவரடி நான். அந்த மனப்பால் குடிக்காதே. என்னை நீ தொடவே முடியாது. தொட்டால் உன் உயிரை வாங்கிடுவேன். என் உயிரை வாங்க போகிறாய்? ஐயோ. அப்ப ஒண்ணு செய்ய. என்னையா செய்யணும்? எல்லா கத்தையும் நீயே கொண்டு போ. வீட்டுல சாணம் புடிச்சு காலையில கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ. அது சரி. காலையில கொடுத்துட்டு மொத்தமா வசூல் பண்ணிக்க. அப்ப போறியா? போறப்பா. இந்த ஆளு பரம்பரையா
பெரிய மனுஷனா இல்ல இடவழி தட்டா? சரியா கேட்டாப்பா ஒரு கேள்வி. ஆமா அது உனக்கு எப்படி தெரியும்? அவன் முகரையில நல்லா எழுதியிருக்க. இந்தாப்பா நாளைக்கு கூலி வாங்கும் போது சம்திங் தானே அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவேன், கவலைப்படாத. நான் தான். எங்கே இவ்வளவு அவசரமாக? லீலா வினோதத்தின் தொடர்கட்டத்திற்கா? வைரம் விலகின, நீங்கள் ஒரு அடி நகர முடியாது. வைரம் நில்லுங்கள். அப்படியே வைரம், இதற்கு நீ வருந்துவாய். வைரத்தின் தன்மை தெரியுமல்லவா உங்களுக்கு? அதை அணிந்தால் அழகு, தின்றால் அபாயம், ஆளையே தீர்த்துவிடும். போங்கள் மேலே. அண்ணா, என்னம்மா? என்னம்மா? மீனா, என்ன நடந்தது? எப்ப இந்த அலங்காரம்? மீனா சொல்லம்மா. இதெல்லாம் என்ன? என்னம்மா இதெல்லாம்? என் சொல்லம்மா. இதெல்லாம் என் மானத்தை காப்பாத்திக்க நான் கொடுத்த வேலை. அண்ணா, உன் பேச்சு கேட்கல, அதனால வந்த விபரீதம் அண்ணா. ஒரு சண்டான தப்பான ஆசையோட என்னை ஓட ஓட துரத்துனான். அந்த மிருகத்துக்கிட்டே தப்பிக்கிறதுக்காக. மீனா, மீனா, என்னம்மா? மணிக்கம் ஓடு, வைத்தியர் அழைச்சிட்டு வா. வேண்டாம் அண்ணா, வேண்டாம். இனிமே நான் அதிக நேரம் இருக்க மாட்டேன். அண்ணா, நீ என்ன விட்டு போகாத, போகவே போகாத. மீனா, நெருப்போடு விளையாட துணிந்த அந்த நீச்சன் யார்? எங்கே இருக்கிறான் அந்த கொடியவன்? பைரவிலாஸ். பைரவிலாஸ். அண்ணா, அண்ணா. மீனா, 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 கடைசி முத்து காத்தோட கலந்துருச்சா? இந்த பிஞ்சு முகத்தை பார்த்தும் பாலகம் செய்ய எப்படி அம்மா மனசு வந்தது? எங்க இடமிருந்து வந்த பிரிச்சு அந்த அக்கிரமக்காரன் இந்த உயிரோட வாழ்றானம்மா, வாழ்றானே. இந்த மாதிரி கிட்ட பூச்சிங்க இன்னும் இந்த உலகத்துல உயிரோட இருக்குதம்மா, இருக்கு. மீனா, ரொம்ப சாதாரண விஷயம். வைரம், நீ ஏன் இதை இவ்வளவு பிரமாதப்படுத்துகிறாய்? கற்பை காப்பாற்றிக் கொள்ள ஒரு பெண் உயிரை விட்டது உங்களுக்கு சாதாரண விஷயமா? நேரடியாக தான் கேட்கிறேன், எதற்காக இந்த பீடிகை எல்லாம்? இனிமேல் நீங்கள் இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது. என்னடி பத்தினி கொட்டு கொட்டுகிறாய்? நான் பரத்தையாக இருந்திருக்கலாம், ஆனால் உங்கள் பஞ்சனைக்கு வந்தபின் நான் தவறையும் செய்ததில்லை. அதனால் கண்ணகி ஆகிவிட்டதாக என்னமோ? கண்ணகி என்ற பெருமையை தர வேண்டாம் எனக்கு. உங்கள் காம கிளர்ச்சி என்ற உரிமையைத்தான் கேட்கிறேன். நான் ஒருத்தி உயிரோடு உணர்ச்சியோடு இருக்கும் பொழுது என் கண்ணுக்கு முன்னால் நீங்கள் செய்யும் எந்த அக்கிரமத்தையும் சகிக்க மாட்டேன். என் விருப்பத்தில் குறுக்கிட உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களையே நம்பினேன்னா? இப்பொழுது என்னடி கெட்டுவிட்டது? அதனால் எங்கேயோ விலாசம் தெரியாதிருந்த உனக்கு பேங்கில் ஆயிரக்கணக்கிலே பணம், வாழ்வதற்கு அரண்மனை போல பெங்களா? காசு மட்டும்தான் என் குறிக்கோளாக இருந்திருந்தா நீங்கள் சீமானாக வாழ்ந்திருக்க முடியாது. கையிலே ஓடேந்தி கஞ்சிக்கு கதரம்படி செய்திருப்பேன். ஆனா உங்கள் அன்பைத்தான் நான் பெரிதாக நினைத்தேன். அதனால் இனி ஒருத்தியை நீங்கள் தொடக்கூடாது. தொட நினைத்தால் என் பிணத்தை மிதித்துக் கொண்டுதான் போக வேண்டும். வைரம், இந்த போலித்தனத்தால் எல்லாம் தியாகராஜனை ஏமாற்றி விட முடியாது. எப்படி முடியும் அந்த அபலையால்? கூர்மையான இக்கொடுவாள் என் கையில் இருக்கும் போது அந்த அவளை ஏன் உன்னை கொல்ல வேண்டும்? பஞ்சவர்ணா, அசையாதே. வகை கெட்டவனை ஏன் துணை கால் அழைக்கிறாய்? எங்கேடா உன் வீராப்பு?
யாருக்கடா போன் செய்கிறாய்? போக்கத்தான் ஹலோ பிட்டு ஸ்டேஷன் யாருடா நீ? புயல் பூகம்பம். ஓ, கொள்ளை கூட்டத்தைச் சேர்ந்தவனா? பேராசை பிடித்த தனவந்தரம் அல்ல, வறுமை பேய் பிடித்தாட்டும் பஞ்சையும் அல்ல, கொள்ளையடிக்க ஏழைதான் ஆனால் மானத்தோடு வாழ்பவன். மானத்தோடு வாழ்பவனுக்கு மற்றவன் வீட்டில் என்ன வேலை? நீதி கேட்க, அறிவு புகட்ட, பழி வாங்க. பழி? ஆம், பழி. அரக்கனை அதற்குள்ளாகவா மறந்து விட்டாய்? அவளை எரித்த நெருப்பு கூட இன்னும் அணைந்திருக்காதடா பாதகா. பூங்கொடி ஒருத்தி பூவிற்கு வந்தாளே அவள் என் தங்கையடா. அஞ்சுகம் போன்றாலே மஞ்சத்திற்கு அழைத்தாயே அவள் எனக்கு உயிரினும் மேலானவளடா. மலர் விற்க வந்தவளை மானபங்கம் செய்ய துணிந்தாயே அந்த நெஞ்சின் ஆழத்தை பார்க்கிறேனடா வஞ்சகம். தவறான இடத்திலே உன் கைவரிசையை காட்டிவிட்டார் மடையா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். ஒரு சண்டாளனுக்கு நான் பெண்டாயிருந்த பலனை அனுபவித்து விட்டேன். இனி எனக்கு அமைதி அமைதி. நீ ஓடிவிடு ஓடிவிடு. அசையாதே, அசைந்தால் பிணம் ஆகிவிடுவாய். பாருங்க சார், அநியாயமும் ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டான். கத்தியா குடுமான், அங்க குடுமான். பொன்னாட்டவன், கையில விளங்க போடு. நாயுடு சார், பாடிய போஸ்ட்மார்ட்டத்தை கொண்டு போற வரைக்கும் நீர் தான் இங்க வாட்ச் டியூட்டி. சரிங்க சார். கொண்டு போங்க ஸ்டேஷனுக்கு. மிஸ்டர் தியாகராஜன், நடந்ததெல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஹலோ, கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி சப்ஜெக்ட்ல அனுப்பினமே. என்ன வேன்ல இருந்து இறங்க போதா? உங்க ஏரியால சர்ச்சுக்கு உடனே அரேஞ்ச்மெண்ட். இதோ புறப்படலாம். நாயுடு சார், அந்த பையன் மாணிக்க தப்பி ஓடிட்டானா? போச்சடா. நமது கம்பெனியின் அயன் ராஜபா சந்த சரப சங்கீத சாகித்ய சக்கரவர்த்தி சண்முகம் பிள்ளை அவர்கள் பாண்டிச்சேரி நாடகத்துக்கு சென்றவர். அங்கிருந்து வர முடியாத நிலையில் இருப்பதால் அவரை உடனே அழைத்துவிட கார் அனுப்பியிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். அமைதியா, ஒரு புது ராஜபாத்துக்காரர் வந்திருக்கிறார், அவரை வைத்து உடனே நாடகம் நடத்தப்படும். வருவார் வருவார் என்று பார்த்தே, வருவார் வருவார் என்று பார்த்தே, வழிமேல் விழி வைத்து உடல் வேத்தே, வருவார் வருவார் என்று பார்த்தே.
ஏம்மா கவலைப்படுறீங்க? அதுக்குத்தான் கான்ட்ராக்டர் கார் அனுப்பிச்சிருக்காரு. காரு அதுவும் ரிப்பேர் ஆயிட்டான். நான் என்னடி செய்வேன்? அம்மா கப்பலே கவிழ்ந்தாலும் கூட கவலைப்படாதீங்கம்மா. அதுல என்னடி உனக்கு அத்தனை உறுதி? பொம்பள மேலே ஆசைப்பட்டவன் எதிலே வருவாண்டே, அவன் எதிலே வருவாண்டே, புகை நுழையாத இடத்தில் கூட புகுந்து வருவாண்டே, அவன் புகை நுழையாத இடத்தில் கூட புகுந்து வருவாண்டே, பித்தார கள்ளிக்கு மாதவி மலரும் வண்டன இருவரும் அருவும் சொந்தம் கொண்டிட மாதவியான பெண்மானே உன்மேல் காதல் கொண்டோடி வந்தேனே மேல் காதல் கொண்டோடி வந்தேனே மனமோகன ரதியே எனதாரு இனிதியே மனமோகன ரதியே எனதாரு இனிதியே மனவாயிலில் ஆடி வந்து மாலையிட்ட மயிலே திருமாதவியான பெண்மானே உன்மேல் காதல் கொண்டோடி வந்தேனே அபமகரி சமாதவியான பெண்மானே வந்தேனேரி சமாதவியான பெண்மானே சத்தியம் நீர் செய்தால் நம்புவேன் சத்தியம் நீர் செய்தால் நம்புவேன் இந்த தையலை பிரிய நின்றுமையாக மன மகிழ்ந்து சத்தியம் நீர் செய்தால் நம்புவேன் உத்தமி மாதவிய உமை பரமேசன் உத்தமி மாதவிய உமை பரமேசன் உண்மையை சொல்லுகிறேன் உனக்கு நான் தாசன் உண்மையை சொல்லுகிறேன் உனக்கு நான் தாசன் எத்தனை உனது மேல் விசுவாசம் ஐயோ மாமல நாயுடு மாமல நாயுடு மாமல நாயுடு மாமல நாயுடு காமாட்சி 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 யாரது தெரியல சனியம் பிடிச்சவரே பேய பூதமோன்னு நான் பயந்துட்டேன்
ஆமா அது போகட்டும் நம்ம பட்டாள எல்லாம் தூங்கியாச்சோ எல்லாம் தூங்கியாச்சு பயப்படாம உள்ள வாங்க சரி சரி அப்ப 107 சார் நீ சுட சுட ஒரு டீ சாப்பிட்டு போய் காசு இல்லங்களா அப்ப சும்மா போய் சரி ஆமா பார்சல் அங்க இங்க இருக்க அப்ப சரி உள்ள வா சரி இது சொல்ல வேண்டாம் ஏ பாரு டே கமாச்சி கமாச்சி நம்ம 107க்கு ஒரு டம்ளர் நீர் மொறுகுண்டா ஐயோ வெளியில ஒரே குளூரா இருக்கு ஏட்டையா அதுக்கா தான்ப்பா உள்ள உட்கார்ந்து சாப்பிட சொல்றேன் சும்மா சாப்பிடு ஏன் ஏட்டையா உங்களை ஒண்ணு கேட்கணுமே நீ இது வரைக்கும் என்கிட்ட ஒன்னா கேட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான கேள்வி இல்லவா நீ கேட்டிருக்கிற அதோட 1001 இருக்கட்டுமே சும்மா கேளு அதுக்கு இல்லைங்க உங்க குழந்தைகளுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு என் குழந்தைகளுக்கா எனக்கு எத்தனை குழந்தை இருக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா முக்கால் டஜன் அதனாலதான் எந்த குழந்தைக்கு எந்த பெயர் வச்சிருக்கோங்கிறத சமயத்துல நான் மறந்துடுறேன் புரியுதா அதுக்காகத்தான் நம்பர் சிஸ்டம் வச்சிருக்கேன் நம்பர் சிஸ்டம் ஆமா நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்னு கூப்பிட்டாச்சுன்னா கியூ வரிசையில் வந்து நின்றானுங்க நல்லா இருக்கு என்ன கியூ வரிசையா நம்பர் சிஸ்டம் அதானே இந்தாங்க மோரு இந்தா சாப்பிடு ஒரு நாளைக்கு நீங்க தான் மூணு வித மூக்குப்படிய மூக்குல துணிக்கிறீங்களே மோர் வாசனை எப்படி தெரியும் இதுனாப்பா எங்க ரெண்டு பேருக்கும் தினமும் நடக்கக்கூடிய சிவில் வார் போச்சுரா ஓப்படிதான மாவ அரைக்கிறாங்க பிப்பி செய்யறாங்க எடுத்து போங்கடா போங்கடா ரிச்சு பண்ணிக்கலாம் இதுக்காத்தான்ப்பா அன்டைம்லாம் வர்றது இன்னைக்கு தூக்கம் அவ்வளவுதான் சார் அந்த பையன் எடுங்க மறைக்கு நீ பாத்துக்க ஐயோ நடுச்சாமத்திலும் பிப்பி போ போய் எங்க ஏ கலர் குங்குமா அதான் தேடுனியா அது சரி மனுஷன் அரையனா பொடிக்கு ஆளா பறக்கிறான் கொஞ்சம் தலையில் விட்டு நீ எல்லாம் அப்பா இல்ல கேள இந்த பசங்க நடுச்சாமத்தில் கூட இருந்துச்சு வந்து எல்லாம் நீ அப்படி பழக்கப்படுத்தி விட்டுருக்க தம்பி சௌக்கியமா இருக்கீங்களாம்மா இருக்கேன் தம்பி வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா ஓ வண்ணத்திலே வைத்திய சோத்துக்காக யாருகிட்டையும் நான் கை நிட்ட வேண்டியதில்லை ரொம்ப சந்தோஷம் அரை டசன் பழம் கொடுங்கம்மா நேத்து தானே தம்பி ஒரு டசன் வாங்கினேன் அது என்னமோம்மா உங்களை நிதமும் பார்த்து உங்ககிட்ட ரெண்டு வார்த்தை பேசி உங்க கையால கொஞ்சம் பழம் வாங்கிட்டு போனா என்ன அறியாத ஒரு 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 நிம்மதி ஏற்படுதம்மா இந்த தம்பி படா இந்தாங்கம்மா பணம் நேத்து நீ செஞ்ச கலாட்டாவில எங்களுக்கு லைசன்ஸே கேன்சல் ஆயிடும் போல இருந்தது தெரியுமா தவறுதான் ஐயா என்ன அக்கிரம் செய்யாத ஒரு குத்தத்துக்காக போலீஸ்காரங்க என்ன இப்படி விரட்டுறாங்க ஐயா என்ன செய்யாத குத்தத்துக்கா போலீஸ் கிட்ட தெளிவா எடுத்து சொல்லலாமே இல்லைன்னா நான் குத்தவாளி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலாமே நான் ஏழைங்க அதுக்கெல்லாம் வசதி கிடையாது என் மேல பழிய சுமத்தினவன் ஒரு பெரிய பணக்காரன் ஓஹோ அதனால அதை கொஞ்சம் நிதானமா தான் சாதிக்க முடியும் அதுதான் ஏன் எனக்கும் ஒண்ணும் புரியல அப்போ ஒன்னு செய் நேத்து நீ பாடினது பேசினது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால கம்பல்ல சேர்ந்து நடிக்கிறியா ஐயோ போலீஸ் பொம்பளை வேஷம் போட்டுக்கிறது இல்லைன்னா ஒரு சாமியார் வேஷம் போட்டுக்கிறது தாடி வீடியெல்லாம் வச்சு உருமாறுற மாதிரி என்ன கம்பெனில சேர்ந்துக்கிறியா நடிக்கிறியா சரிங்க ஆனா ஒண்ணு நீ உண்மையான குத்தவாளின்னு தெரிஞ்சது நாங்களே போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருவோம்
உண்மையா சொல்றேன், நான் குத்தவாளி இல்லையா. அப்படி என்ன சரி? அப்போ இன்னைக்கு லட்சுமிகாந்த நாடகம், அந்த ரங்கூன் கமலம் வேஷத்தை வாங்கி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பாடம் பண்ணி வை. ஓஹோ, பாடம் வேற பண்ணணுமோ? என்ன செய்யறது, பண்ணி தொலைக்கிறேன். சீக்கிரம் வந்து தொலையப்பா, மலம்பா மாதிரி ஊறிக்கிட்டே வர்ற. என்னங்க இது, டியூட்டில இருக்கும் போதுதான் காலாகாலத்துல தூங்க முடியாது, இப்ப சும்மா தானே இருக்கிறீங்க, போய் தூங்குறது தானே, பத்தாதுக்கு என்னையும் சேர்த்துக்கிட்டு சுத்துறீங்க. என்னப்பா நீ சுத்த பொறுப்பு கட்ட மனுஷனா இருக்கிற? இந்த 20 வருஷ போலீஸ் அனுபவத்துல இந்த மாம்பழ நாயுடு அனாவசியமா சுத்துவாரா தூங்குவாரா? தூங்குறாலும் காரணத்தோட தான் தூங்குவாரு, சுத்துறாலும் காரணத்தோட தான் சுத்துவாரு. தெரியுமா உனக்கு? என்ன கேட்டையா திடீர்னு கோச்சுக்கிறீங்க? ஏதோ வயசான காலம் ஆகி போச்சேன்னு சொல்றேன். யாருக்கு மேல வயசாச்சு? சுத்தம் மோசமா இருக்கிற, என் தலை நிறைய பார்த்து சொல்றியா? இது ஓவர் ஹீட்னால் வந்த நேரம், தெரியுமா உனக்கு? எப்படி சொல்லாதே சொல்லல சார். ஆமா, நான் ஏன் இந்த மாதிரி டியூட்டி இல்லாத நேரத்தில் வர்றேன் தெரியுமோ? ஏன்? அந்த மாணிக்கம் பயிரக்கம் பாரு. நம்ம மாணிக்கம்? உன் சித்தப்ப மாணிக்கம் ஆளை பாரு. அந்த பய காக்கி துணிய பார்த்தா காக்காவா பறக்கிறான், காக்காவா பறக்கிறான். அதுக்காகத்தான் மப்டியில் போனா அந்த பய எங்கெங்க போறான், என்னென்ன செய்யறான்னு கபக்கன்னு பிக்கப் பண்ண முடியும். பிக்கப் என்ன பண்ண முடியும்? அதாவது பிக்கம், அதாவது பிடிக்க முடியும் அர்த்தம். ஓ சரிதான் ஏட்டையா. டாஸ்கி இல்ல சார், அது சொந்த கார். ஓ டிரைவர், என்ன பாச்சு? ஃபேன் பில் தாழ்ந்து போச்சு, வண்டி போகாதம்மா. ஐயோ, நீ யாரு, எங்க போற? என் நாத்தனார் வீட்டுக்கு அவசரமா போகணும். ஐயோ, என்ன என் நக்கல் பண்ற? நக்கலா? ஒண்ணும் இல்லம்மா, கார் நின்னு போச்சு. சரி, நான் நடந்தாது போயிடுறேன். ஐயோ, நீ தனியா போகப்படாதம்மா, அதுல நீ பொம்பள, அதுலும் இது ராத்திரி, நீ எங்க போகணும் அங்க உன்ன கூட்டு போற. சரிதானம்மா? சரி. ஏமா, உன் பேர் என்ன? என் பேருங்களா? அவசியமா சொல்லணுமா? கட்டாயம் சொல்லணும், நான் கேட்கணும். ரங்கூன் கமலம். ஐயோ, என்ன நெளிவு, என்ன கொலை! குமாரியா, மனுஷால் பாப்பாங்க. இங்க யார் இருக்கிறாங்க? நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம், வாய் அப்படி உட்காந்து ஜாலியா பேசுவோம். இல்ல, நான் அவசரமா போகணும். எங்க போறது? வேலை இருக்குன்னா. அப்போ என்ன உனக்கு பிடிக்கல போல் இருக்கு? அதானே. உருவம் கண்டு என் மனசே உருகுது, மனசே உருகுது, கால பருவம் கண்டாசை பெருகுது, ஆசை பெருகுது. கண்டு என் மனசும் உருகுது, மனசும் உருகுது, வாழை பருவமும் கண்டாசை பெருகுது, ஆசை பெருகுது. சொந்தம் கொள்ள என் மனசே துடிக்குது, சொந்தம் கொள்ள என் மனசே துடிக்குது, அழகு துறைய உமை எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா சந்தர்ப்பம், சமய சந்தர்ப்பம் இப்போ என்ன தடுக்குது, உங்க தயவில் தாங்க என் வாழ்வு இருக்குது. உருவம் கண்டு என் மனசே உருகுது, மனசே உருகுது, கால பருவம் கண்டாசை பெருகுது, ஆசை பெருகுது. தந்தனத்தான் பாட்டுக்காரி சிங்காரி, தெந்தனத்தான் பாட்டுக்காரி சிங்காரி, சிரிச்சு சிரிச்சு என்னை மயக்க எண்ணும் கைகாரி, வாங்கி தந்திடுறே வைர காப்பு மாதிரி, புது மாதிரி, கொஞ்சம் தயவு பண்ணிக்கிட்டே வாடி ஒய்யாரி, கொஞ்சம் தயவு பண்ணிக்கிட்டே வாடி ஒய்யாரி. உருவம் கண்டு என் மனசும் உருகுது, மனசும் உருகுது, வாழை பருவமும் கண்டாசை பெருகுது, ஆசை பெருகுது. அத்தானே நீங்க தானுங்க, என் ஆசையுள்ள பத்தாவாக போறீங்க, என் ஆசையுள்ள பத்தாவ
சின்ன கட்டியே என் கண்ணில் வந்து சிக்கிய சின்ன குட்டியே என் கண்ணில் வந்து சிக்கிய சின்ன குட்டியே பத்தவரண்டிரும் சிங்க குட்டியே பத்தினி அந்தனும் தங்க கட்டியே அத்தானே நீங்க தானுங்க என் ஆசையுள்ள பத்தவாக போறீங்க என் ஆசையுள்ள பத்தவாக போறீங்க இது சத்தியம் தான் தாப்புவான வேடிக்கே பிப்பி வச்சி திருவாடு தொர பிப்பி வச்சி மணமாலை சூடி வாழலாம் சந்தோஷமாக மணமாலை சூடி வாழலாம் இரு இரு இத்தனை நேரமா விட்டு வச்சிருந்தேன் இனிமே நடக்காது இரு பொடி போட்டு வர்றேன் அதாவது கண்ணல் பொடியை தூவிட்டு ஓடிட்டானே ஓடிட்டே மாணிக்கா இப்ப நான் வந்துட்டேன் ஒண்ணு எப்படி கிட்டேன் வந்துட்டேன் ஐயோ ஐயோ கண்ணு 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 சார் நாம எதுக்கும் எப்பவும் ஜாக்கிரதையாவே இருக்கணும் மாணிக்க இன்னும் போலீஸ் கையில் அகப்படல என்ன மேன் சுத்த கோழையா இருக்கு அந்த பிள்ளை ஒரு காலம் இங்க இருக்க மாட்டான் அவன் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பான் ஐயா நலமா ராஜாவா வாங்க உங்களை யார பார்க்க வந்திருக்காங்க பகத்சிங் பகதூர் பாம்பே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட போன் பண்ண யார் பாம்பே தானே ஓஹோ அவர் தான் யாரு அதான் நீ ஏண்டா நிக்கிற போடா போன வாரம் ஏங்க வந்தவரை இருக்க சொல்றதுங்களா போக சொல்றதுங்களா அது எனக்கு தெரியும் நீ போடா போன வாரம் ஏங்க வந்தவருக்கு காப்பி டீ ஏதாவது கொடுக்கணுங்களா வேண்டாங்களா நாங்க சொன்னா நீங்க கொடுங்க நீங்க போங்க போன வாரம் ஏங்க எஜமான் டேய் சொன்னா புரியல போட போன வாரம் பாம்பேல இருந்து கள்ள நோட்டு அடிக்கிறவங்க வந்திருந்தாங்கல்ல ஆமா அவங்க சீஃப் அனுப்புறதா சொல்லிட்டு போனாங்கல்ல கரெக்ட் மேம் அவனா தான் இருக்கும் ஏன்னா போன்ல கூட எங்கிட்ட பிரைவேட்டா பேசணும்னு சொன்னான் கொஞ்சம் வரணும் உடனே வரது யார் வந்தாலும் நோ அட்மிஷன் கவலைப்படாதங்க காரியத்தை முடிங்க நமஸ்தே ஜி நமஸ்தே வாங்க இப்படி உட்காருங்க கியா உங்களுக்கு தமிழ் தெரியாதோ தமிழ் மாலும் இங்கிலீஷ் அரே பாபா நோ ஜி நோ அடடா தர்ம சங்கடமா போச்சு உங்ககிட்ட என்ன பாஷையில பேசுறதுன்னே புரியலையே தர்வாஜா பண்கரோ பாஸ்கர் ஓ கதவை சாத்து சொல்றியா தங்கத்துக்கு நீ மாசு நினைத்த போதே அவன் செத்து விட்டான் இவர் மரணதேவன் கூடியவனே என்னை சிறைக்கு அனுப்பி விட்டால் உன் சிங்கார வாழ்வு நிலைத்து விடும் என்றா நினைத்தாய் உனக்காக தாடா சிறை தப்பி வந்திருக்கிறேன் நீ என் கையால் தான் தாக வேண்டும் உன்னை இந்த உலகத்திலிருந்தே ஒழித்து விடுகிறேன் உன் இருக்கு பயந்து மிரளுகிறாயே உயிரினும் மேலான கற்பை காப்பாற்றிக் கொள்ள இங்கே கதறி அழுத பெண்களை நினைத்துப்பா சார் இன்ஸ்பெக்டர் மாதம் வந்திருக்காரு உங்களை அவசரமா பார்க்கணுமா பஞ்சவர்ணா கீழே இருக்க சொல் வந்து விடுகிறேன் நான் நினைத்தால் உன்னை இப்போதே பிணமாக்க முடியும் ஆனால் நீ உரையாடியாக சாகக்கூடாது உன்னை சித்திரவைத செய்துதான் தாகடிக்க வேண்டும் இன்று முதல் அத்தியாயம் மீண்டும் அடிக்கடி சந்திப்போம் ஏன் மிஸ்டர் மேல வந்திருக்கிறவர் யாரு பாம்பே என்ன பாம்பே தவணா மேல வந்திருக்க நாயுடு சரி சார் யார் வந்திருக்கிறது பாம்பேல ஒரு பெரிய மில் முதலாளி மிஸ்டர் தியாகராஜனுக்கு ரொம்ப நாளா பழக்கமா ரொம்ப நாளாவா வருஷ கணக்குல பழக்கம் சார் அடுத்தது இது அவரும் வந்துட்டாரு இவர்தான் மிஸ்டர் பகத்சிங் பகதூர் இன்ஸ்பெக்டர் மாதவ நமஸ்தே ஜி வணக்கம் மை செல்ஃப் ஹெட் கான்ஸ்டேபிள் மாம்பழம் ஆயிடும் அச்சா
இன்ஸ்பெக்டர் ஜி, நாயுடு மாமலும், மை ஜாத்தாவும். சரி சரி. அப்ப நம்ம மேல போகலாமா? ஓ எஸ், ஆட்ஸ் சார். போலாம். என்ன அக்கிரமம் சார்? என்னோட லாங் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது நான் பார்த்ததே கிடையாது சார். மிஸ்டர் தியாகராஜன், என்ன இதெல்லாம்? இதெல்லாம் மாணிக்கம் செய்த மரியாதை. யார் யாரு? மாணிக்கமா? எப்படி வந்தான்? தாடி வச்சுக்கிட்டு வந்தான். என்னது தாடி வச்சுக்கிட்டான் சார்? இவன் திடீர்னு பொம்பளை வேஷம் போடுறான், திடீர்னு தாடி வேஷம் போடுறான். இவன் பெரிய ஆள் சார், பெரிய ஆள். மிஸ்டர் தியாகராஜன், எதுக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மனுஷன் பாக்கி அட்ரஸ் எல்லாம் நம்ம கிளார்க்க வச்சே எழுதிக்கிறோம். அப்போ புறப்பட சொல்றீங்க? நோனோ, பிறகு சந்திக்கலாமே சொல்றேன். ராஜா, நீங்க வக்கீலா இருக்கலாம், இந்த வக்ரமுல பிரயோகம் எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். வரேன், நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு எங்க கிளப்புக்கு வரீங்களா? ஃபங்க்ஷனுக்கு தனியாவா? என் கூட? அது இப்ப இல்ல, கல்யாணத்துக்கு வரேன். பாரு, எங்க ஃபங்க்ஷனுக்கு வர போறியா இல்லையா? கண்டிப்பா வரேன், எங்க அப்பா கூட. That's all right. அப்போ உங்க ஃபாதருக்கு சேர்த்தே இன்விடேஷன் கொடுத்துறேன். குட் ஈவினிங் மிஸ்டர் ராஜா. குட் ஈவினிங் மிஸ்டர் தியாகராஜன். உட்காருங்க. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் மோமெண்ட். உங்க அப்பா பேர் என்ன? கே வடிவேல் முதலியார். மறந்துட்டேன். அப்போ நாளைக்கு கண்டிப்பா. கண்டிப்பா. மன்னிக்கணும் மிஸ்டர் தியாகராஜன், உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். மிஸ்டர் ராஜன், எஸ், உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். கேசுகள் எல்லாம் ரொம்ப பொறுப்போட கவனிக்கிறதாக சொன்னாங்க. நியாயம் இருக்கிற கட்சிக்கு தான் ஒத்துழைக்கிறதுன்னு ஒரு கொள்கை வச்சுக்கிட்டு இருக்கேன். குட். வக்கீல்களுக்கு அவசியம் வேண்டிய பண்பு சார் அது. மிஸ்டர் தியாகராஜன், நீங்க வந்த விஷயம் வேற ஒண்ணும் இல்லை. நம்ம ஆசாமி ஒருத்தன் நம்மளை பத்தி கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு திரியறான். அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். நான் என்ன செய்யணும்? வேற என்ன? ஒரு அவதூறு வழக்கு, டேமேஜ் சூட். அப்போ அது சம்பந்தமா எல்லா விவரங்களும் எனக்கு சொல்லுங்க. அப்படின்னா நம்ம பிரைவேட் செக்ரட்டரி பஞ்சவர்ணத்தை உங்ககிட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓஎஸ், அனுப்பிச்சு வைங்க. எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸை நான் எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாதான்னு சொல்லிடுறேன். அப்படியே செய்யுங்க. எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு, நான் வர்றேன். ஓஎஸ் வாங்க. முத்தாமே, ரொம்ப துரு பிடிச்சு போச்சு. இதுக்கு வேலை கொடுத்து ரொம்ப நாளாகி போச்சுல்ல? ஆமா சார். மிஸ்டர் மோலியார், என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரும் என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினதில்ல, பேசினா நானும் பொறுத்ததில்லை. என்னங்க இவ்வளவு வயசாச்சு, அவருக்கு இது கூடவா புரியாது? இருந்தாலும் நான் சொல்ற சொல்லி வைக்கணும் இல்ல? மோலியா, இத பாருங்க. நான் கேட்கறதுக்கு கூட நீங்க உடனடியா சரின்னு சொல்லிட்டா தேவல. எதுக்குங்க சரி சொல்ல சொல்றீங்க? அப்படி ஒண்ணும் பிரமாதமான சமாச்சாரம் இல்லை. வைரத்தின் ஸ்தானத்துக்கு இந்த மாளிகையில ஒரு பெண் தேவை. இதென்னங்க பிரமாதம், பாத்துட்டா போச்சு. பெண்ணெல்லாம் நானே பாத்துட்டேன், பெத்தவங்க சம்மதம் தான் தேவை. வாங்கிட்டா போச்சு. மிஸ்டர் மோலியா, நான் பாத்துருக்கிற பொண்ணு உங்க மக கண்ணம்மா. ஐயோ எஜமா, ஏங்க இப்படி அலறிரு? உங்க மக இந்த மாளிகைக்கு எஜமானி. இந்த பேங்கர் தியாகராஜ மொழியாருக்கு ஆசனாயி. இந்த அந்தஸ்தை கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. எஜமா, எங்களுக்கு வேண்டாங்க அந்த மாதிரி அந்தஸ்தெல்லாம். நியாயம் தான். பஞ்சவர்ணம், ஏன் கண்ணம்மா சட்டபூர்வமா மனைவி ஆக்கிடலாம்ல? வேஷா செய்யலாமே, மிஸ்ஸஸ் தியாகராஜன் ஆக்கிடலாமே. ஐடியா எம்மாடி. என்ன மிஸ்டர் மொழியார், உங்க பெண்ணை நான் கல்யாணமே பண்ணிக்கிறதா முடிவு பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? எஜமா, ஏதோ
எங்க மண் குடிசையில மானமா வாழ்றோம். உங்க மாளிகை வாசம் இதுக்கெல்லாம் நேர் விரோதங்க. மிஸ்டர் மௌலியா, கடைசி காலத்துல நீங்க சந்தோஷமா வாழணும்னு பிரியம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. அதனாலதான் நீங்க சொல்றத மறுக்கிறேன். வயசான காலத்துல என் பொண்ணு கண்கலங்கி நிக்கிறத நான் பார்க்க விரும்பலீங்க. என்னையா இது? எசமான புலிக்க ரெடி சிங்கம் நினைச்சீரா? விவரம் கேட்காதீங்க எசமா. என் உயிர் உள்ள வரைக்கும் கண்ணமாக உங்களுக்கு கொடுக்க சம்மதிக்கவே மாட்டேன். வாய்ப்பிடி மரியா, நீ போலாம். சரிதாங்க. என்ன எசமா, ஒரு முடிவு எல்லாம் நினைச்சிட்டீங்க? முடிவு தானே பாரு. பஞ்சவர்ணா பாத்தியா முடிவு? ஆமாங்க அண்ணே, இன்னும் தெளிவா சொல்றேன் கேளு. தியாகராஜ முனியார் கிட்ட கடனா வாங்கின 2000 ரூபாய்க்காக இப்ப உன் வீடு ஜப்தி பண்ண வந்திருக்கோம். ஜப்தின்னா கேவலங்க, 1 மாசம் தவணை கொடுங்க. இதே வீட்டை வித்து வட்டி முதலும் கொடுத்தேன். அப்ப கோடீஸ்வரன் இன்னும் 1000 வீடுல இருக்கு இவருக்கு விக்கிறதுக்கு. மிஸ்டர் முதலியார், நீங்க மனசு வச்சா அந்த வீட்டை விக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பஞ்சவர்ணம் அவருக்கு புரியாதப்பா, இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லு. மிஸ்டர் முதலியார், நீங்க மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் ஜாம் ஜாம்னு கல்யாணம். தியாகராஜ முதலியாருடைய மதிப்புக்குரிய மாமனார் நீங்க. பஞ்சவர்ணம் கேளப்பா, இப்ப அது புரிஞ்சுதானே? புரியுதுங்க. இப்படி எல்லாம் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினா நான் உடனே சம்மதிச்சிடுவேன்னு நினைச்சீங்களா? நான் மானசேன், அது மட்டும் நிச்சயமா நடக்காது. ஐயாவுக்கு மானம் இருக்குதாமல்ல, இப்ப ஊரறிய வீடு ஜப்தி ஆகுது, மானம் எங்கன்னு? அப்பா தியாகராஜன், எல்லாம் கேள்விப்பட்டேன், இது ரொம்ப அற்பத்தனமான செயல் நினைக்கிறேன். இந்த ஆளுதான் அந்த அம்மாவோட கதாநாயகன். போற போக்குலயே விளங்குது. விளங்குது. அமீனா, என்ன மேன் சும்மா நின்னுட்டு இருக்க? இந்த அமீனா, 7 ரூபாய்க்கு ஜப்தி. எனக்க பார்த்து சொல்றேன். ₹2,912.13 பாக்கி பணத்தையும் ரசீதையும் கோர்ட்ல வாங்கிக்கிறேன். சார், மனுஷன் ரொக்கமால விட்டு விட்டான். சும்மா மலையார் சார், நீங்க இன்னைக்கு முழிச்ச முகம் நரிமுகம் சார். எல்லாம் புது புது நோட்டு, அவ்வளவு 100 ரூபாய் நோட்டு சார். யார் மேன் இது? இன்னைக்கு தான் 100 ரூபாயை முழிச்சா பாக்குறான். யோ, வைத்திரச்சல் கலப்பாதியா, வாயா. அப்ப போலாங்களா? வாயோ. ராஜா. வக்கீல் சார், சமயத்துல செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். கடைசி நிமிஷத்துல சொன்னத கண்ணம்மா முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. அந்த அயோக்கியம் இன்னும் என்னென்ன செய்வானோ அதுதான் பயமா இருக்கு. நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன பத்தி என்னங்க? கண்ணம்மாவோட கவலைதான். அதுதான் இனிமே உங்களுக்கு தேவையில்லைங்கிற. நீங்க சரின்னு சொன்னா கண்ணம்மாவை என் மனைவி ஆக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். வக்கீல் சார், என் மகளோட நல்ல குணத்துக்கு இப்படி ஒரு பெரிய யோகம் கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நான்சென்ஸ். இந்த ராஜாவுக்கும் கண்ணம்மாவும் கல்யாணம் நிச்சயம் செய்து நமக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கானே, இந்த வடிவேல் பயலுக்கு என்ன திமிர் இருக்கு? சார், கல்யாணத்துக்கு அழைச்சதோட மட்டும் இல்ல சார், தம்பதிகளை வேற நீங்க ஆசீர்வாதம் பண்ணணுமா? திமிரலிங்க, இது ஓவர் திமிர் சார். பஞ்சவர்ணம் எல்லாம் ஒன்னா வந்தது. என்னாலயா? நீ எல்லாமே அந்த வடிவேல் நைஸ் பண்ணிருக்கணும் சார். இப்போ ஒண்ணு கெட்டு போகல சார, உங்களுக்கு வேணுறது கண்ணம்மா தானே, அதுக்கு நான் ஆச்சு. பஞ்சவர்ணம் என்ன சொல்ற? அதுக்கு வேணுங்கிற பிளான் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்க. ஆகிக்கிட்டே இருக்கு சார். உன்னை நம்பலாம். நம்புங்க சார், நீ ரொம்ப நல்ல. பொடி வைக்கிற இடமா அது? நல்ல ஆளையா நீட்டையா? ஓசி பொடியிலேயே காலத்தை தள்ளுறீங்களா? ஒரு அரையனாவுக்கு வாங்கி போடுறது அது எனக்கு தெரியாது. இந்த பொடிக்கே இப்படி இருக்கிறிய, உங்ககிட்ட ஒரு 10-15 கடன் கேட்டா நீ வெட்டிச்சு இல்ல செத்து போயிருவேட்டையா? உங்களை ஒண்ணு கேக்கணுமே. ஏன் கேக்குற பக்கு பக்கு சரசரபா கேளு.
உங்களுக்கு பேரு மாம்பழன் ஆயிடுதானா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் ஏட்டையா. ஏய், என் பேரு மாம்பழன் ஆயிடும் இல்ல கொய்யா பழன் ஆயிடும் இல்ல. என்ன என்ன சொல்றத கேளு. எவரி நல்ல பொடி, நல்ல பொடி பொடிய ரொம்ப போட்டிருக்கிறீங்க. அதாவது சொல்ற கேக்குறியா? ஒரு நாள் சித்திர திருவிழாவுக்கு என் பசங்க பட்டாளத்தை கூப்பிட்டு நான் கோவிலுக்கு போனேன். அங்க ஏகப்பட்ட கடைகள் பகு, ஏகப்பட்ட கடைகள், ஏகப்பட்ட கும்பல். அடட, நான் என் பட்டாளங்களை எல்லாம் மார்ச் பண்ணிட்டு அங்க போனேன். போனீங்க? அப்போ நம்பர் ஒன்னு இருக்கானே அவன் கண்டுக்கு ஒரு பொட்டுக்கடலை கடை தெரிஞ்சது. அவன் அங்க போய் தூங்கிட்டான். தூங்கிட்டானா? தூங்கிட்டான். அப்புறம் நம்பர் டூ இருக்கிறானே அதுக்கு பக்கத்துல ஒரு மிட்டாய் கடை இருந்தது. அவன் அங்க போய் தொங்கிட்டான். மிட்டாய் கடையில அவன் தொங்கிட்டான். தொங்கிட்டான் ரைட். இப்படியோ ஒவ்வொரு பசங்களா ஒவ்வொரு இடமா போய் தொங்கிட்டான். தொங்கிட்டான். நானும் நம்பர் ஃபைவ கையில் வச்சுக்கிட்டு அந்த வேகாத வெயில் புழுவா துடிச்சேன். புழுவா துடிச்சான். இந்த பயருக்கான சின்னவன் நம்பர் ஃபைவ், நம்பர் ஃபைவ், நம்பர் ஃபைவ், அவன் கண்ணுக்கு தூரத்தில் இருந்த மாம்பழ கடை தொடச்சது. அதை பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு என் மனசு கேக்குதோ? கேக்காது, கேக்காது. நான் இவனை கூட்டிட்டு போய் அங்கிருந்து ஒரு பழம் எடுத்து கொடுத்தேன். கொடுத்தாச்சு. இதை எப்படி தெரிஞ்சுச்சோ மத்த பட்டாளங்களுக்கு? அப்படியே பறந்து வந்துட்டானு, என்ன சுத்திட்டானு, ஒவ்வொரு பழமா எடுத்து கொடுத்து கடையே காலி பண்ணிட்டு அங்க பாக்குற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமோ? என்ன நினைச்சாங்க தெரியுமோ? நான் தான் ஒருவேளை மாம்பழத்தை சும்மா எல்லாருக்கும் தானம் பண்ணா நல்லா இருக்க அவங்க நினைச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தன் நாயுடு மாம்பழம், நாயுடு மாம்பழம், மாம்பழம் நாயுடு, மாம்பழம் நாயுடு, மாம்பழம் நாயுடு, மாம்பழம் நாயுடு. அதுல இருந்து இது வரைக்கும் அதே பெயர்தாப்பாடா. ஏட்டையா, இது பெரிய ஸ்தல புராண மாதிரி இருக்கு. இருக்குல்ல, அன்ன தேதியில இருந்து இன்ன தேதி வரைக்கும் அதே பெயர்தான். இது தாப்பா என் பேருக்கு இஸ்திரி. நல்லா இருக்கு ஏட்டையா. அப்ப உங்களுக்கு உள்ள பேர் தான் என்ன பேரு? எனக்கா பிப்பி நாயுடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? பிப்பி நாயுடு, பிப்பி நாயுடு, அதாவது பட்டாளம் பக்கிருஷ்ணாமி நாயுடு. பேர்தாப்பா என்னுடைய பேரு? எதுவும் நல்லா நாயுடு. என்னையா இங்கேயுமா வந்து தொந்தர போயா? நாளைக்கு வந்து சொல்லையா நாயுடு. இன்னைக்கு திருப்பூருக்கு போறேன். அந்த ஐயாவு கேஸ் விஷயமா? சரிங்க சார், நான் சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கு. சரிங்க சார, அதனாலதான் போறேன். சரிங்க சார. நாயுடு சார், இந்த மாணிக்கம் விஷயமா மூணு இடம் சொன்னேனே? இல்லைங்க. என்ன இல்லைங்க? மாணிக்கம், மாணிக்கத்தை பத்தி சொல்லிருக்கீங்க. நாயுடு சார், நாளைக்கு சரிங்க, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கிறோம். சரிங்க சார. நம்ம கண்ணும் கருத்துமா இருந்து சரிங்க சார், இந்த மாணிக்கத்தை சீக்கிரமா பிடிச்சாத்தான் நமக்கு பெருமை. விட்டுருங்க. என்ன விட்டுங்க? விட்டுருங்க. நீங்க என்ன விட்டுருங்க? நான் சொல்றேன், நீங்க விட்டுருங்க. நாயுடு, நான் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த மாணிக்கம் பயல இந்த மாம்பழம் நாயுடு பிடிக்கல. நோ ஸ்லீப்ல, ஸ்லீப்ல, ஸ்லீப்ல. என்ன ஸ்லீப்ல? தூக்கம் இல்ல, தூக்கம் இல்ல. பிடிக்கிறேன், பிடிக்கிறேன். வெரி குட், வெரி குட் நாயுடு. நீ வீட்டுக்கு தானே போறீது? ஆமாங்க சார், வரும் நேரம் ஆச்சு. நாயுடு, நாயுடு, இப்ப ஆரம்பிக்கா. நீர் எனக்கு கொஞ்சம் உபகாரம் செய்யறீரா? என்னங்க, உங்களுக்கு நீங்க என்ன சொல்லி நான் என்ன செய்யாம இருந்தேன்? அப்படிப்பட்ட உதவி இந்த உலகத்தில் இல்ல. அவனை எதுக்கு சரி விட்டுருங்க. நாயுடு, நேரா வீட்டுக்கு போய் போய் அம்மாவை பார்த்து பார்த்து இன்னைக்கு நைட்டுக்கு நான் சாப்பாட்டுக்கு வரமாட்டேன். நீங்க வருவீங்களா? வரமாட்டீங்க? வரமாட்டேன். நைட்டு சரிங்க, வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரமாட்டேன், இங்கேயே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்றீங்களா? கண்ணம்மா, இந்த அம்மா கையால தினம் ஒரு பழமாவது வாங்கலன்னா எனக்கு திருப்தியே இருக்காது. தம்பிக்கு பழம் கொடுக்கலன்னா எனக்கு அன்னைக்கு தூக்கமே இருக்காது. என்னங்க? ஆ,
என்னது ராஜா? கண்ணம்மாவுக்கு வீட்டுல பெண் துணையே கிடையாது. அதனால நீங்களும் எங்களோட வந்துருங்கன்னு சொல்றோம். உங்களோடவா? ஆமாம்மா. யோசிக்காதீங்கம்மா, மறுக்கவே மனசு வரலையே. வாங்கம்மா வாங்க. சரி, நீங்க எடுக்காதீங்கம்மா. கண்ணம்மா, அம்மாவை காருக்கு வச்சுட்டு போ. வாங்க. இந்தாப்பா, இங்க வா. என்னம்மா தயக்கம்? எனக்கே புரியலே ராஜா, இந்த வீட்டுக்கு வந்ததும் என் சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரியே ஒரு உணர்ச்சி ஏற்படுதப்பா. இது உங்க சொந்த வீடுன்னு நினைச்சாங்க. ஆமாம்மா, வாங்க. அப்ப பாத்தீங்களா, அந்த ரூம்ல நீங்க இருக்கலாமா? என் மனசிலே குடிக்கொண்டிருந்த வேதனையெல்லாம் எங்கேயோ பறந்து போய்விட்டது ராஜா. நெஞ்சிலே எவ்வளவு பூரிப்பு தெரியுமா ராஜா? உன்னை பெற்றவள் எனக்காகவே பெற்றிருக்க வேண்டும். எனக்கும் உங்களை பார்த்ததுல இருந்து தாயில்லா குறையே தெரியலம்மா. பாட்டு கேக்குறீங்களாம்மா? கண்ணம்மா, அம்மாவுக்கு நீயே ஒரு பாட்டு பாடு. பாடுறியா கண்ண? ஓ, பாடுறேனே. லக்ஷ்மி, மேல கொஞ்சம் டிஃபன் எடுத்துட்டு வாமா. அன்பே நம் தெய்வம், அழியா பெரும் செல்வம். அன்பே நம் தெய்வம், அழியா பெரும் செல்வம். உண்மை இன்பம் எல்லாம் அதனால் தான் உலகம் காணுதமா. Okay.
கமாட்சி. ஏ கமாட்சி, என்னடி அங்க பண்ணிக்கிட்டு இருக்க? எப்பவும் பண்றதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன நினைச்சுக்கிட்ட நீ? வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு பக்குவமான வார்த்தை இல்ல, ஒரு இதமான வார்த்தையில இறங்கி விழுந்துகிட்டு இருக்க நீ. யார் இறங்கி விழுகிறா? அங்கிருந்து காமாச்சின்னு கூப்பிட்டு பம்பளக்குறீங்களா? இல்ல மீனாச்சின்னு சொல்லிட்டு சிரிக்கிற ஆளை பார். அடே அப்பா, என்ன அடி அடிக்குது வெயில். அப்பச கார்த்திகை மாசம் மாதிரியாப்பா. என்னது அப்பச கார்த்திகை மாசம் மாதிரி? மறந்துட்ட, சித்திரை வைகாசின்னு சொல்ல வந்தேன். குளறது குளறது குளறும் குளறும். வயசு ஆகாக சுதியும் மதியும் போய் உங்க மூளைய வறண்டு போச்சு போல இருக்க. எல்லாம் சேர்க்க தோஷம்தான். உன்னை என்னைக்கு மணவரையில் கைய புடிச்சனோ அன்னையில இருந்து ஒரே குளறல் தானே. ஆமா, அதுக்கு முன்னாடி சிவி சிவின்னு ரொம்ப தெளிவா இருந்தீங்க, அப்புறம் தான் குளறுது. எங்க அம்மா கிட்ட கேட்டு பாரு நான் எப்படி இருந்தேன்னு. உனக்கு எனக்கு என்ன ஆர்குமெண்ட்? நீ போய் குடிக்க தண்ணி வெத்தலே கொண்டா. கமாட்சி கமாட்சி என்னங்க கமாட்சி? ஆமா, நம்பர்கள் எல்லாம் எங்க? சத்தத்தை காணோம். நான் பயந்து இல்ல போயிட்டேன், எல்லாம் வெளியே போயிருக்குங்க. ஓஹோ, ஐயா பாடி, இன்னைக்குதான் என் வாழ்க்கையிலே கொஞ்சம் நிம்மதி. இல்ல போனா நான் இப்படி மேல உட்கார்ந்து இருக்க முடியுமா? கீழே இழுத்து போட்டு கரையா அரைச்ச மாதிரி அரிச்சில்ல தள்ளும். இந்தாங்க. என்னடி ஒரே பெருங்காய வாசனையா இருக்கு டம்ளர்ல? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பேசணுமே. இது என்னடி வெத்தலை? அது என்னண்ணா, காய போட்டு மடிச்சு பெட்டி போட்டு வச்சிருக்கிற ஒரே கருகலா இருக்கு. எல்லாம் இருக்கிற காத்த பட்டல எல்லாத்தையும் நீங்களா போட்டுறாதீங்க, எனக்கு ரெண்டு வைங்க. அதானே, எங்க நீ பங்கு கேட்க மறந்துருவியோன்னு நினைச்சு மறக்கலையே, அப்படியே கேட்டுட்டிய. ஆமா. ஏய், ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க? எல்லோரையும் போல என்னை என்னெல்லாம் குமோடி போடி. எல்லோரையும் பாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னது பாட்டு தெரியாதா? நான் வாய திறக்கிறதுக்கு 50,000 ரூபாய் கேட்பேன் ராயல்டி. நீங்க கேப்பீங்க கேப்பீங்க, எனக்கு தானே இது. ஆளே பாரு, இது நம்பர் 9 இருக்கு பாரு, அதுக்காக தட்ட சச்ச சச்சையா சட்ட. ஐயா, என்னங்க இது? ஒரே சிங்கம் கரடி புலியா இருக்க. குழந்தைங்க இத பார்த்தா பயந்துல போகும். குழந்தைகளா? எங்க குழந்தைகளா? இதை பார்த்து பயப்படுமா? அவங்கள நீ என்னன்னு நினைச்சுக்கிட்டேன். அவங்க அப்பனே மாதிரி பட்டு தைரியம் பட்டு தைரியம் பட்டு தைரியம். ஓ, 107ஆ? என்னப்பா வேட்டு போட்டு வர்ற? இல்ல ஏட்டையா, குழந்தைகளுக்கு பலூன் வாங்கிட்டு சொன்னீங்கல்ல, அதுல ஒண்ணு உடைச்சிட்டே இல்ல. நீ எதைத்தான் உருப்படியா செஞ்சிருக்க? பாத்தியாடி, நம்பர் 7க்காக வாங்கிட்டு வர சொன்னேன். ஒரு நிமிஷம் போதுமே. அவன் சாம்பார் பவுடர் போட வேண்டிய தயார் பாரு, அவசியம் போட வேண்டியதான். நிறுத்துங்க, குழந்தைக்கு பவுடருக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் கிடையாது, தாராளமா போடு தாராளமா போடு. நம்பர் 5 வந்து விசில் வேணும்னு கேட்டான். விசிலா? இல்ல இல்ல, விசில் இங்க இருக்கும் போடுறது. அவன் எங்க போனா? அவன் பூ வாங்க போயிருக்கான். எதுக்கு? எல்லா ஆச்சரியம் தான் உங்களுக்கு, சாமிக்கு தான் பூ வாங்கிட்டு வர போயிருக்கான். சாமிக்கா? அத அவசியம் செய்ய வேண்டியதான். சரி சரி, எந்திரிச்சு வாங்க சாப்பிட. என்னது சாப்பாட்டுக்கா? ஐயோ, ஏன் உனக்கு நான் ஒரு குற்றமும் செய்யலையே, என்ன சாப்பாட்டுக்காக கூப்பிடுறியே? ஏன் இப்ப என்ன ஆனீங்க? ஒன்னும் ஆகல, நீ சமைச்சு போட்டு நான் சாப்பிடவா? அந்த பரிதாபம் என்ன கிண்டலா பண்றீங்க? இத்தனை நாள எந்த பாட்டி சமைச்சு போட்டு நல்லா இப்படி குதிர மாதிரி இருக்கீங்களா? குதிர மாதிரியா? நீ சமைச்சு போட்டுதான் இந்த மாதிரி சாப்பிட்டு குதிர மாதிரி இருக்கிற. இல்ல சும்மா ரே சும்மா ரே, இது பரம்பரையா பட்டாளத்தை சேர்ந்த உடம்பு, பட்டாளத்தை சேர்ந்த உடம்பு. வயசு ஆகாக இந்த வக்கணையில ஒண்ணும் குறத்தல இல்ல. எந்திரிச்சு ஒழுங்கா வாங்க. சரி, துணிஞ்சு வர்றேன். ஏட்டையா, ஏன் இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என் சம்சாரம் என்ன சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா? ஏட்டையா கவலைப்படாதீங்க, இந்த பொடிய போடுங்க. அதையாவது கொடு, இந்த இதை வச்சுக்கோ. ஏன்னா நம்ம குடும்பத்தில் பழகினவன் நீ ஒருத்தன். இது கிருத்தம வாங்குறத புடி புடி புடி. இது எப்போ வாங்குற இடத்துல தானே? சார், ராஜா வீட்டை சுத்தி நம்ம ஆளுங்க சதா காவல் இருந்துகிட்டே இருக்காங்க சார். கண்ணம்மா வீட்டை விட்டு தனியா எப்ப வெளியே வர்றாளோ அப்ப அவளை இங்க கூட்டிட்டு வந்துருவேன். ஆமா சார், அதான் பிளான். கொஞ்சம் வரணும்.
அவ 5 வருஷம் கழிச்சு தான் தனியா வரானு வெச்சுக்கலாம் அப்ப அந்த 5 வருஷம் நான் காத்துட்டு இருக்கணும்ல நீங்க தான சார் சொல்லிருக்கீங்க என்ன மேன் சொல்றேன் கண்ணம்மாவுக்காக வேண்டி எத்தனை யுகம் வேணாலும் காத்துக்கலாம் என்ன யார் மேன் சுத்த பூலா இருக்கு இந்த பார் மேன் அவ வெளிய தான் தனியா வர்றது இல்ல வீட்டுக்குள்ளே அப்பா தனியா இருப்பல்ல சார் ஐடியா சார் கவனிச்சறேன் கொஞ்சம் வரணும் கவனி 4000 ரூபாய் செலவழிஞ்சிருக்கு நல்ல கவனி अनाथान ओडि Go ahead, Mr. Madhavan. Thank you. அம்மா, யாரோ ஒரு கைதி நம்ம காம்பவுண்ட் சுவரை தாண்டி உள்ள வந்திருக்கானா? சர்ச் பண்ண வந்திருக்காங்க. கைதியா? யாருமே வரல ராஜா. என்னமா சொன்னீங்க? யாருமே இங்க வரலையா? யாருமே வரலங்க. மிஸ்டர் மாதவன், வேற எங்கேயும் பார்க்கணுமா? நோ நோ. இவங்களே சொல்ற போது நீ எங்க தார் பார்க்கறதே? அப்ப நான் வரேமா. கம் ஆ. उपाटिकले வஞ்சகன் ஒருவனுக்கு வகையான பாடம் கற்பிக்கும் வரைதானமா நான் வாழ விரும்புவது என்னால் ஏற்பட்ட சங்கடத்திற்கு மன்னித்து விடுங்க வருகிறேன் அம்மா நில் தம்பி போலீஸ் தேடி கொண்டு வந்ததே என்னைத்தான் கண்ணம்மா எவ்வளவு பயங்கரமான காரியம் செய்து விட்டாய் தெரியுமா
ஒரு கைதியை மறைத்தது மட்டுமல்லாம பொய்யும் சொல்லி இருக்கிறாய். ராஜா அத்தா நிரபராதி என்றான், நம்பினி அடைக்கலம் என்றான், காட்டி கொடுக்க மனம் வரவில்லை. இவனை போலீசில் ஒப்படைக்க வேண்டியதுதான். அவ்வளவு சிரமம் வேண்டாம் தம்பி, என் வேலை முடிந்ததும் நானே போய் விடுவேன் போலீசுக்கு. ராஜா வேண்டாம், ராஜா தாய் இல்லாத அநாதையம் உன்னை போலவே, அதனால் கொஞ்சம் இருக்கும் காட்டப்பா. என்னமா இது ராஜா? உன்னை முதலில் சந்தித்த போது என் உள்ளத்தில் ஏற்பட்ட குமுறல் இவனை கண்ட போதும் எனக்கு ஏற்பட்டதப்பா, அதனால் நான் தான் ஒழித்து வைத்தேன். என்னை மன்னித்து விடு, எனக்காக அவனையும் மன்னித்து விடு. வழக்கறிஞரே, சட்டத்தின் பல ஏடுகளை நீங்கள் புரட்டியிருக்கலாம். குற்றவாளிகளை தண்டிப்பதற்கும் நிரபராதிகளை விடுவிப்பதற்கும் உங்கள் சட்ட ஞானம் உதவி இருக்கலாம். ஆனால் சட்டத்தின் விளிம்புகளுக்கு அப்பாற்பட்ட நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளை மிதிக்காத குற்றவாளிகள் எத்தனை பேர் இந்த நாட்டிலே நடமாடுகிறார்கள் தெரியுமா? அதே போல் ஒரு குற்றமும் செய்யாத பலர் சட்டத்தின் உதவியை விலை கொடுத்து வாங்க முடியாது அவதிப்படுகிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். அப்படி அவதிப்படுகிறவர்களில் நானும் ஒருவன். சந்தோஷமாக வாழ்ந்த எங்கள் குடும்பத்தை சண்டாளன் ஒருவன் சீர்குலைத்து விட்டான். நீதி கேட்க போனேன், அநீதியாக ஒரு பழியை என் மீது சுமத்தினான். அன்று முதல் அவதிப்படுகிறேன், அல்லல் படுகிறேன், நித்தம் நித்தம் செத்து பிழைக்கிறேன். தம்பி, நீங்கள் தாயத்தவர்களாமே? நானும் அப்படித்தான். தாயின் முகத்தை சரியாக கூட நான் பார்த்ததில்லை. தாய்மையின் மகிமை நமக்கு தானே தெரியும். இதோ நம் இருவருக்கும் தாய் போன்ற நிலையில் நிற்கும் இந்த தர்மவதியின் மீது ஆணை. நான் ஒருவருக்கும் ஒரு கேடும் நினைத்தது கூட இல்லை. தம்பி, மன்றாடி கேட்கிறேன், என்னை அனுப்பிவிடுங்கள். போய்விடு. ராஜா ரொம்ப நன்றியப்பா. அம்மா, நீங்கள் ஒரு நல்லவனுக்கு தானமா உதவி செய்திருக்கிறீர்கள், இதை மறக்கவே மாட்டேன். தம்பி வருகிறேன். அண்ணன் தம்பி அன்னை என்று அறிந்திடாமலே, அண்ணன் தம்பி அன்னை என்று அறிந்திடாமலே, அலை மோதி உள்ளம் துடிப்பதை பார், அலை மோதி உள்ளம் துடிப்பதை பார், பாசத்தினாலே உடலை இங்கு பிரித்த போதும் தூச்சினாலே உணர்வை பிரிக்க வழியுண்டோ பூமியின் மேலே, பூமியின் மேலே தாயும் மேலும் பிறந்ததை பார் சதியகனாலே சன்மார்க்கம் இல்லார் கொடியவரின் தன்னலத்தாலே தாயும் சேயும் பிறந்ததை பார். இவ்வளவு தூரம் நடந்ததா? ஆமா. அப்ப உங்களுக்கு ஒண்ணு விவரம் தெரியாது தம்பி. சரி பாருங்க, இந்த ரவுடி ரங்கன் ஒரு பயர்ந்தான். சரி, அவனை பிடிக்கிறதுக்கு உங்க அப்பா வந்த நாயுடும் சேர்ந்து பட்டிருக்காருங்க பாருங்க. பாடு ஆடாடாடா என்ன பாடுவாங்க. ஆனா தம்பி, கடைசியில புடிச்ச போட்டா பிடிச்சுட்டாங்களா? ஆமா. அதுக்கு பிறகுதானே அவங்க ரெண்டு பேர்த்தையுமே வெளியில தெரிஞ்சது. அப்படியா? மாம்பழமா? இல்லைங்க, கத்திரிக்காய். கத்திரிக்காயா? ஆமாங்க. இப்பதான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நேரம் வர்றேன். மார்க்கெட்ல இருந்து வர்றீரா? ஆமாங்க. நாயுடு, இப்ப தாயும் அம்மா பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. ஏங்க? அதாவது நீர் என் ஃபாதரும் அந்த ஒன்பது கொலை. ஐயோ, ஒன்பது கொலை நாங்க ரெண்டு வருமா? என்ன என்னங்க சார் நீங்க? என்ன ஐயா, அது உண்மை பத்தி இல்லையா? அதாவது இந்த ரவுடி ரங்கன்ல ஒன்பது கொலை பண்ண அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வெகு சிரமப்பட்டுலாமே. நான் கஷ்டப்பட்டிருக்கோம், என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் சார். எங்க காலத்துல அதெல்லாம் ஒரு மைனர் மேட்டர். மைனர் மேட்டர்? மைனர் மேட்டர். ஆமாங்க, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டியூட்டி பார்க்கும் போது ஒரு குத்து, ஒரு வெட்டு, ஒரு பொய்யே, ஒரு பித்தலாட்டம், ஒரு கலவு நடக்குங்களா?
மூச்சு மூச்சு எல்லாம் அவுட்டா பெரியாவுல அவுட்டா பெரியாவுல அப்படியா ஆமாங்க சார் எங்களை ரெண்டு பேரும் பார்த்தாச்சுன்னா பச்சை மரம் கூட நின்னறியும் அவ்வளவு கூடியதற்கு அவ்வளவு கூடியதற்கு ஏன் ஆயிடு எங்க அப்பாவு நீரு எத்தனை வருஷம் டியூட்டி பார்த்தீரு ஒன்னு ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு ஆறு ஆறு ஒன்னு ஏழு தூக்கமே வராது சாப்பிடவும் மனசு வராது ஒரு சுருக்கமான சொல்றேங்க நான் டியூட்டி விஷயமா அசல் ஊருக்கு நாலு நாள் போயிருந்தேன் நாலு நாளும் பட்டி 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 சாப்பிடவே இல்லை அப்புறம் நான் ஊர்ல இருந்து திரும்பி வந்தது பிற்பாடு என்ன பார்த்த பிறகுதான் அவரு பல்ல பேசாமே பல்ல கேட்டீங்களா புரியும் இன்னொன்னு பாருங்க என்ன உங்களை உங்க ஃபாதர் என்னோட கஸ்டடியில தான் விட்டு வச்சிருந்தாரு அப்படியா ஆமாங்க நான் உங்களை குளிப்பாடுறது நான் தான் சாப்பாடு போடுறது நான் தான் தலையே சீவுறது நான் தான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போறது நான் தான் ஒரு நாள் பாருங்க உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு உங்களை என்ன ஒண்ணும் இல்லைங்க உங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போனேன் நீங்க வீட்டை விட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டீங்க சரி வந்ததும் கோவிச்சும் சொல்லி பார்த்தேன் எப்படி எப்படியோ சொல்லி பார்த்தேன் நீங்க கேக்குறதுக்கு உண்டான வழியே இல்ல சரி வந்ததும் எனக்கு கோபம் உங்க காதை பிடிச்சு அப்படி ஒரு திரும்ப திரும்பின கண்ணத்தை திருப்பின ஐயோ நீங்க வேகையா இருக்கும் போது இப்ப இல்லீங்க உங்களுக்கு பயந்து நான் இருக்கிறீங்களே வேடிக்கையான மனுஷையா நீர் நானுங்களா உங்க ஃபாதரையோட அப்படிதான் சொல்லுவாங்க ஃபாதர் அப்படியா நாயுடு காலையில கொஞ்சம் நேரத்தோட ஸ்டேஷனுக்கு வந்துடும் சார் என்ன சார் புரட்டாசி மாசம் ஆமா புரட்டாசி மாசம் குளிச்சு சாமி கும்பிட்டு வந்துடுறீங்களே சாமி கும்பிடணுமா ஒரு 7 o'clock எல்லாம் 7 o'clock வந்துடும் சரி 7 மணிக்கு வந்துடுறீரா சரி வந்துடும் வரட்டுங்களா கல்யாண வீட்டுக்கு பிரசன்ட் நல்லா இருக்காமா ரொம்ப அழகா இருக்கு கண்ணம்மா கண்ணம்மா லட்சுமி விலாஸ் பார்ட்டிக்கு நீயே போயிட்டு வந்துரு நீங்க வரலையா இல்ல கலெக்டர் வந்து பார்க்கும்படி எனக்கு அவசர செய்தி ஒன்னு வந்திருக்குது நான் உடனே அங்க போகணும் சரிங்க தான் நான் இறங்கிட்டு உங்களுக்கு கார் அனுப்பட்டுமா இல்ல வேண்டாம் நான் டாக்ஸிலேயே போயிடுறேன் கண்ணம்மா மார்க்கெட்டுக்கு போகணும் நானும் கூட வரட்டுமா என்னம்மா வரட்டுமான்னு கேக்குறீங்க போயிட்டு வாங்க வாங்கம்மா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் மெதுவா வாங்கம்மா ஒன்னும் அவசரம் இல்லை டிரைவர் புறப்படு பார்த்தியா தனியாவா சபாஷ் இன்னும் எவ்வளவு நேரம் இருப்பாங்க ஒரு மணி நேரமா போதுமே எங்க அத்தானுக்கு ஆக்சிடென்டா வைர விலாச வச்சிருக்காங்களா ஆமாம்மா உங்களை உடனே ஆயுஷன் வச்சாங்க சீக்கிரம் வண்டி எடு நீங்க
சீக்கிரம் வாங்கம்மா. பஞ்சம் நீங்க பேர முழுசாவே சொல்ல மாட்டீங்களா? இருக்கட்டமே பரவாயில்லை. என்ன இன்னைக்கு டிரைவருக்கு சம்பளம் டேட்டா? சம்பளமா? இந்த 100 ரூபாய் தூக்கி கொடுக்கற அடாடாடா டாக்ஸ் சார், பழைய பாக்கி எல்லாம் சேர்த்து மொத்தமா கொடுத்தேன். கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? வெளியே போயிட்டு வருவோம். இல்ல உள்ளே போவோம். ஐயோ, அவர் தூங்குறார் சார். இருக்கட்டும், நான் வந்திருக்கேன்னு சொல்லி எழுப்பும். ஐயோ, அவர் அசந்து தூங்குறார் சார். ஓ, ஐசி, அப்படியா? அப்ப நான் உட்கார்ந்துட்டே பாத்துட்டு. ஐயே, இங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே ஹோட்டல் பக்கமா காபி கொஞ்சம் அப்படியே. பஞ்சம் என்ன சார்? நான் சொல்றது காபி. காபி தானே? ஆமா, உமக்கு நான் வாங்கி தரேன். வா, இங்க இருந்து கிளம்புனா போதுவாங்க. மோசக்காரனே, அபலைகளின் வாழ்வை அழிப்பதே உன் தொழிலா? இல்லையே, அவர்களுக்கு ஆனந்தம் அளிப்புதான் என் வாழ்க்கை லட்சியம். வேண்டாமடா வஞ்சகனே, நான் மாற்றான் மனைவி. நீ மாற்றான் மனைவி என்றால் என் மஞ்சம் உன்னை ஏற்க மறுக்குமா? உனக்கு மானமே இல்லையா? அது மனிதன் வளர்த்துக் கொண்ட கற்பனை, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ என்ன, மனிதரா மிருகமா? மிருகத்திலிருந்துதான் மனிதன் தோன்றினான் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். நீ கேட்டதில்லை? உலகம் இந்த அநீதியை பொறுக்காதடா. அது என் பணத்துக்கு முன் ஊமையாகிவிடும். ஊரை கூவி அழைக்கிறேன் பா. உன் குரல் எவர்காதுக்கு வெட்டாதடி கட்டி கரும்பே கண்ணம்மா. நெருங்காதே. ஐயோ, நெருங்கினால் நீ அல்லது நான் பிணமாக நேரிடும். கண்ணம்மா, உலகமே சமாதானத்தை பற்றி பேசும்போது நீ ஏன் சாவி பற்றி பேசுகிறாய்? இல்லங்க, வயிறு விலாசுக்கு. ஆமாமா, வந்தது உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. இந்தி தம்பி, வயிறு விலாஸ் ரைஸ் கோர்ஸ் பக்கத்து. ஆனால் சாவதற்கு முன் பெண்களை காமவெறியோடு பார்க்கும் உன் கண்களை தோண்டி வஞ்சக மொழி பேசும் உன் வாயை கிழித்து அக்கிரமமே உருவான உன்னை ஆயிரம் ஆயிரம் துண்டுகளாக அறு தெரிந்துவிட்டு சாகிறேன். என்ன மிஸ்டர் குப்பர்ணம்? நீங்க பேரை ஒழுங்கா கூப்பிட மாட்டீங்க. இல்ல மேம், அந்த பேர் நல்லா இருக்கு, அதுக்காகத்தான் கூப்பிட்டு. ஒண்ணு வேண்டாம், போனா போகட்டும். நீ பழக்கமா எந்த ஹோட்டல் காபி சாப்பிடுவேன்? ஏன் அங்கே உனக்கு வாங்கி தரேன். அப்படியா? அத இந்த பய அந்த வீட்டுக்கு போனா எதமான பார்க்க கூடாதுங்கிறான். ரோட்டுக்கு வந்தா எவனவனை பார்த்து பயந்து ஓடுறான். சம்திங் ராங், ஏதாவது இருக்கும். இருக்கும். சரி, வா. கண்ணம்மா, நடு ரோட்ல இப்படித்தான் குழந்தைய கூட்டிட்டு வர்றதா? கொஞ்சம் தவறி இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்பா டிரைவர், உங்களுக்கு எல்லாம் கார்ல ஏறி உட்கார்ந்தா கண்ணே தெரியுது. அம்மா, நீங்களா? அவசரமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். எங்க? எங்க ராஜாவுக்கு ரொம்ப ஆபத்தம். வக்கீல் ராஜாவுக்கா? எங்கம்மா? வைர விலாசி. வைர விலாசம்? இனி நீ எரிந்து விளையாட பொருட்கள் இல்லை. பாவம், உன் அழகான கைகள் வலித்திருக்கும். கண்ணம்மா, நீ துள்ளி விளையாடிய போது கூட இது என் கையில் தான் இருந்தது.
நீயாக சம்மதித்து புன்னகை பூத்த முகத்துடன் என் அருகே வருவதைத்தான் நான் ரசிப்பி. என் எண்ணம் நிறைவேறத்தான் போகிறது என்று இவ்வளவு நிச்சயமான பெண் அதற்கு குதூகலத்துடன் இணங்கி விடுவதுதான் புத்திசாலித்தனம். கண்ணம்மா சுத்த பூலா இருக்கா? மாயாண்டி பேசாதே, உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் இனிமே இந்த மாயாண்டி பயப்பட மாட்டாண்டா. பேசாதே, உன் குடல உரிய மாலையா போட்டுட்டுதாண்டா மறுவேளை பாப்பேன். இன்னுமாடா பேசுற மடையா? மாணிக்கம், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? மாணிக்கம், மறுபடியும் உன்னை நான் பார்க்க கொடுத்து வச்சேனப்பா. நான் உங்களை மறுபடி சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை. மாயாண்டி, அம்மா 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 அம்மா, மறுபடியும் உங்களை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே அம்மா. நான் எவ்வளவு கொடுத்து வச்சேன் அம்மா. அம்மா அம்மா எழுந்துரு மாயாண்டி. அம்மா அம்மா தெரியுதாம்மா உங்களுக்கு, உங்க செல்வத்தை தெரியுதாம்மா. பாருங்கம்மா, இத்தனை வருஷமா உங்களுக்காகவே பாதுகாத்த மாணிக்கத்தை பாருங்கம்மா, பாருங்கம்மா. மாணிக்கமா? அம்மா அம்மா மாணிக்கம் மாணிக்கம் அம்மா மாணிக்கம், டே மாணிக்கம், இந்த மாம்பழம் ஆயிடுவே எத்தனை தவிர ஏமாத்த முடியும்? இது உனக்கு கடி. ஐயோ மாணிக்கம். அம்மா கொலையாளி, பக்கத்தில் நெருங்கப்படாது. 107 202 கொண்டு போங்க. அவனை நாயுடு, நான் திரும்பி வர வரைக்கும் இங்கிருந்து யாரும் நகரப்படாது. ஜாக்கிரதை. சரிங்க சார். அவனை கொண்டு வாங்க. இந்த மனுஷனை அடிச்சு கொள்றதுக்கே 6 நாள் ஆகும். ஆறு தோட்டாவிலே சாஞ்சிட்டானே. ஐயோ மாணிக்கம், குருடனுக்கு கண் கிடைத்து உடனே அவிந்து விட்ட கதையாச்சுடா மகனே. இந்த துயரத்துக்கா இத்தனை காலம் உயிரோடு இருந்து. அகாதீங்கம்மா, அகாதீங்க. ராஜா என்னை பார், மகனை பறிகொடுத்து பரிதவிக்கும் இந்த பாவியை பார். என் பொருட்டு மாணிக்கத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் ராஜா, எப்படியாவது நீதான் காப்பாற்ற வேண்டும். அத்தா பேசாம நிக்கிறீங்களே, நமக்காகத்தானே இன்று கொலையாளியாக நிற்கிறார். சரின்னு சொல்லுங்க அத்தா. ராஜா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீ. அம்மா அவளே ரொம்ப தயங்குறீங்களே, வேணும்னா ஒண்ணு செய்யுங்க. மாணிக்கத்தை ஜெயில போய் பாருங்க, அவன் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா அவனுக்காக கோர்ட்ல வாதாடலாமே. ஏன் இப்படி தயங்குறீங்க ராஜா? நான் பெற்ற செல்வத்தை என்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லு ராஜா. பேசுங்கத்தா, கன்றை பறி கொடுத்த பசு மாதிரி துடிக்கிறாங்க, ஏன் மௌனமா இருக்கீங்க? கண்ணம்மா,
இனிமே நான் நீதிமன்றத்தில் யாருக்காகவும் வாதாட முடியாதம்மா. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? மாமா, இன்று முதல் நான் ஒரு நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அத்தா, நீங்க ஒரு நீதிபதியா? நீதியின் கையில் தான் இருக்கிறது. மாணிக்கம், உன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களை கேட்டாய். வைரத்தை கொலை செய்ததை நீ மறுக்கிறாயா? நிச்சயமாக மறுக்கிறேன். தியாகராஜ முதலியார் மாண்டது கூட உன் கையால் அல்ல என்கிறாயா? பெண் வேட்டையாடித்திருந்த தியாகராஜன் என்ற மனித மிருகத்தை கொண்டேன். அதாவது பாதையில் கடந்த கண்ணாடி துண்டுகளை எடுத்து தூர இருந்த ஒரு நல்ல காரியம் செய்ததாக நினைக்கிறேனே தவிர கொலை செய்ததாக நான் எண்ணவில்லை. உனக்காக பேச வக்கீல் இல்லையா? அவர்களை பேச வைக்க என்னிடம் பணம் இல்லை. உனக்காக வாதாட வக்கீல் ஒருவரை நியமித்து தர சர்க்காருக்கு இடம் இருக்கிறது. அப்படி ஒரு வக்கீல் வைத்துக் கொள்ள விரும்புகிறாயா? கணம் நீதிபதி அவர்களே, சட்டத்தை என் தாய்க்கு சமமாக மதிக்கிறேன். நான் மனம் திறந்து பேச விரும்புகிறேன். மாதா விரும்பினால் கேட்கட்டும். எனக்கும் உங்களுக்கும் இடையிலே இரண்டாம் தாயாக வக்கீல்கள் தேவையில்லை. சரி, குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறாய்? இந்த கொலையும் இது போன்ற இன்னும் எத்தனையோ கொலைகளும் நாட்டிலே ஏன் நடக்கிறது என்பதற்கு காரணம் கூற விரும்புகிறேன். இது வழக்கு மன்றம். நாட்டிலே நடக்கும் கொலைகளை பற்றி சர்ச்சை செய்யும் ஆராய்ச்சி கழகம் அல்ல. உன் வரைக்கும் சொல்ல வேண்டியதை கூற கோர்ட் அனுமதி தருகிறது. மன்னிக்க வேண்டும் கோட்டார் அவர்களே. பணம் படைத்தவர்கள் தங்கள் மனம் போனபடி எதையும் செய்யலாம் என்ற ஆணவத்தின் ஏக பிரதிநிதிதான் தியாகராஜன். அக்கிரமத்தின் மொத்த வியாபாரி. குடிப்பான், ஏழை பெண்களின் வீடேறி கதவை தட்டுவான். அந்த சீமானின் வெறிக்கு பலியாகி வேலி ஓரங்களிலே ஊமையாக நின்று கண்ணீர் வடித்த உத்தமிகள் பலர் உண்டென கேள்விப்பட்டிருந்தேன். ஒரு நாள் வைரவிலாசிற்கு மலர் விற்க போனால் ஒரு மாது அவளை மஞ்சத்திற்கு அழைத்தான் மாபாவி. மானத்தை காப்பாற்றிக் கொள்ள மரணத்தையே ஏற்றுக்கொண்டால் மங்கையர் திலகம். அந்த மாசில்லா மீனாவின் அண்ணன் தான் நான். கணம் நீதிபதி அவர்களே, மனித இதயம் படைத்த கோட்டார் அவர்களே, நினைத்து பாருங்கள் என் மனம் எவ்வாறு பதறி இருக்கும், எப்படி துடித்து துன்பட்டு இருக்கும். உங்கள் சொந்த தங்கைக்கு அவிதமான ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தால் உங்கள் ரத்தம் எப்படி கொதித்திருக்கும்? அந்த விதமான ரத்த கொதிப்போடுதான் வைரவிலாசிற்கு போனேன். போன இடத்தில் அவன் செய்த கொலைப்பழியை என் மீது சுமத்தினான். வைரத்தை கொலை செய்தது நான் தான் என்று போலீசை நம்பும்படி செய்தான். கடைசியாக சந்திக்கும் போது மற்றும் ஒரு பெண்ணின் மானத்தை பறிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். அதை தடுக்கவே அவனை சுட்டு வீழ்த்தினேன். ஒருவனால் பாதிக்கப்பட்ட மற்றொருவன் சட்டத்தையும் நீதியையும் தனதாக்கிக் கொண்டு நினைத்தபடியெல்லாம் செய்யலாம் என்ற நிலைமைக்கு ஆதரவு கொடுத்தால் மனித இனத்திற்கும் விலங்கினத்திற்கும் என்ன வித்தியாசம்? மாணிக்கம், சூழ்நிலை எவ்விதம் இருப்பினும் ஒருவன் உயிரை மற்றொருவன் கொள்வதென்பது மனிதத்தன்மைக்கு முற்றிலும் மாறானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அவனை நான் சுடாவிட்டால் ஒரு சமுதாய சாக்கடையை பற்றி உங்களுக்கு இவ்வளவு சுலபத்தில் தெரிந்திருக்காது. எதிர்கால தியாகராஜன்களுக்கு அறிவு புகட்ட எனக்கு ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்திருக்காது. உங்கள் கருணையால் நான் இவ்வளவும் பேச முடிந்தது. இவ்வளவு பேசியதும் மன்னிப்பு கேட்பதற்கல்ல, என்னை விடுதலை செய்து விடுங்கள் என்று கெஞ்சுவதற்கும் அல்ல. ஒரு மனிதகுல புல்லுருவியை நான் கொன்றதின் உண்மை காரணங்களை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. அவ்வளவுதானே நீ சொல்ல வேண்டியது? அவ்வளவுதான். கண் போன்ற இருமணிகளை பெற்றடித்து இரண்டையும் உயிரோடு பறிக்குடித்து அதற்கு பின் ஆண்டாண்டுகளாக இந்த உடலை சுமந்ததும் அவர்களுக்காகத்தான். என்றாவது ஒரு நாள் அவர்களை காணலாம் என்று நம்பிக்கையில் தான். என் நம்பிக்கை வீண் போகவில்லை. தவித்து தத்தளித்துக் கொண்டிருந்த தாயின் கண்களுக்கு காலம் ஒரு மகனை காட்டிட்டு அந்த வேளையில் மகனை அள்ளி அணைத்து தேங்கி கிடந்த பாசத்தை எல்லாம் வாரிக்கொட்டும் ஆனந்தம் மற்ற எந்த தாய்க்கும் கிடைத்திருக்கும். ஆனால் இந்த அபாக்கியவத்துக்கு அதுவும் கிடைக்கவில்லை. மகனே என் நான் அழைக்க வேண்டிய நேரத்தில் கொலையாளி என்று சட்டம் அவனை அழைத்தது. ஆசை உள்ளத்தோடு அருகில் போனேன். எட்டினில் என்று அதே சட்டு முறுமியது. ராஜா மகனை காணாத துடித்தது போல் அவன் கைதி கொலையாளி என்னை கேட்டு நெஞ்சில் வெடித்தே விடும் போல் இருக்கிறது. ராஜா அவனை நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம். நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம் ராஜா. இப்படி அழுவதால் என்னம்மா பயன்? மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். ராஜா உன் கால் பிடித்து
உயிரோடு பறி கொடுப்பதற்காகவே பிள்ளைகளை பெற்று இந்த பாக்கியவதி நிலையை பாருங்க. மரகதம், ஏன் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? காணாமற் போன கண்மணியை கண்டே ஆனா கை கெட்டாமல் கதறுகிறேன் சுவாமி. கை கெட்டாமல் கதறுகிறாயா? கையருகே வைத்துக் கொண்டு சுவாமி என்ன சொல்கிறீர்கள்? என் மகனுக்கு ஒரு கெடுதியும் வராது, மீண்டும் எனக்கு கிடைத்து விடுவானா? மரகதம், தோளிலே குழந்தையை போட்டுக்கொண்டு தொட்டிலில் தேடிய கதையாக இருக்கிறது. ராஜா, உன் தாயை பற்றி பலமுறை என்னிடம் கேட்டிருக்கிறாய் அல்லவா? பார், உன் தாயை உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றவளே, உன் பொருட்டு அவதிகள் மிகப்பட்டவளே, நீ ஒருவனே போதும், உலகில் வேறு செல்வம் வேண்டியதில்லை என்று நினைத்தவளே. சுவாமி, அப்போ மாணிக்கம் உன் ரத்தத்தின் ரத்தம், இந்த அம்மாள் வயிற்றில் உனக்கு முன் பிறந்தவன். ராஜா, மாணிக்கத்தை நீயும் பார்த்தாயா? பார்த்தேன் சுவாமி, பார்த்தேன். கண்ணம்மா, என்ன இதெல்லாம்? மாணிக்கத்துக்கு என்ன நடந்தது? சுவாமி, ஒரு அரக்கன் என் கற்பை சூறையாட முயன்ற போது அந்த உத்தமர் என்னை காப்பாற்றினார். காப்பாற்றும் முயற்சியில் அவனை பலி வாங்கிவிட்டார். அதன் பொருட்டு கொலை குற்றம் சாட்டப்பட்டு கூண்டில் நிற்கிறார். ஆம் சுவாமி, கூண்டிலே நிற்கிறார். பிரிந்த செல்வங்கள் பல்லாண்டுகளுக்கு பின் எனக்கு கிடைத்தார்கள். ஆனால் அந்த மகன் கொலையாளி கூண்டிலே நிற்கிறார். இந்த மகன் நீதிபதி, அவனுக்கு தீர்ப்பு கூற வேண்டியவன். போர்மன் ஆஃப் த ஜூரி, இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வந்து விட்டீர்களா? ஆம். ஏகமனதான முடிவா? ஆம். கைதி மாணிக்கம் பழிவெறி கொண்டு பயங்கரமான படுகொலை செய்த குற்றவாளி என்று நாங்கள் ஏகமனதோடு முடிவு செய்திருக்கிறோம். ஜூரர்களின் அபிப்பிராயத்தை ஆமோதிக்கிறேன். வழக்கின் நிலை குற்றவாளிக்கு கருணை காட்டவோ குறைந்த தண்டனை விதிக்கவோ இடம் தரவில்லை. எனவே எதிரி மாணிக்கம் இந்தியன் பினல் கோடு 302 செக்ஷன் படி கொலை குற்றம் செய்திருக்கிறபடியால் அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். கைதியை கொண்டு போகலாம். மாணிக்கம், மாணிக்கம். அம்மா, அம்மா, அம்மா! அம்மா, மாணிக்கம், மாணிக்கம், அம்மா, மாணிக்கம், அம்மா, மாணிக்கம், நீ கிடைத்து 1 மாதம் கூட ஆகவில்லை, அதற்குள் இந்த பிறவ மகனே. அண்ணா, 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 அண்ணா. ஆமா மகனே, உன் தம்பிதான் இவன். உன்னை போலவே என் வயிற்றில் பிறந்தவன் தான் இவன். அண்ணா, தம்பி, அண்ணா, என் கையால் உங்களுக்கு தண்டனை, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா, மன்னித்து விடுங்கள். தம்பி,
உன்னை பார்த்து பெருமை அடைகிறேன். உடன் பிறந்தான் என்று அறிந்தும் கடமை தவறாது நடந்த நீ உத்தமன். தம்பி, என் பிரிவினால் நம் தாயாருக்கு எந்த விதமான சோகமும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் கடமை. தம்பி, அண்ணா, அம்மா, தம்பி, அநீதியாலே அருந்ததடா உறவு முன்னாலே, அநீதியாலே அருந்ததடா உறவு முன்னாலே, உயர் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா சார். உங்க கிராண்ட் ஃபாதர் காலத்துல கான்ஸ்டபிளா இருந்தேன், உங்க ஃபாதர் காலத்துல கான்ஸ்டபிளா இருந்தேன், இப்ப உங்க காலத்துல சப் இன்ஸ்பெக்டர் ஆனதை பத்தி ரொம்ப சந்தோஷம் சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். அப்ப நான் வரேன் சார். நாயுடு போயிட்டு வரேன்.